ठीक है ब्रो। ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஐலாண்ட் வந்து சொன்னீங்க, அது ரீசன்ட் மூவ்ஸ்ல சொன்னீங்களா இல்ல ஓவராலே அதானா? இந்த ஐலாண்ட் ப்ரோ, அது வேலைக்காரன் நம்ம வீட்டு பிள்ளையோட கம்மி அதிகமா ப்ரோ தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலயா? தமிழ்நாட்டில் வேலைக்காரனோட அதிகமா இருக்கும், நம்ம வீட்டு பிள்ளையோட கம்மியா இருக்கும். ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, அந்த விஜய் ஆண்டனியோட படம் ஒன்று அக்னி சிறகுகள்னு டீசர்லாம் விட்டாங்களே, அது என்னாச்சு? அது கொஞ்சம் ஃபைனல் ஸ்பெஷல் நம்ம ஆடிட்டு இருக்கு, வரும். வருமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பிஸ்னஸ் ஆகணும், எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஆகணும், பிஸ்னஸ் ஆனதான் ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, மாதிரி கட்டாயம் நம்புறது. அருண் விஜய் இருந்தார்ல, நல்லா இருந்துச்சு அது. இன்னொரு பொலிட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்கணும், இப்போ கேட்கலாமா? இந்த நான் வந்து இந்த பாலிட்டிக்ஸே பேசுவான்னு நினைக்கிறேன், பேசலாமா? வேற திட்டு வாங்கி பார்த்து. இல்லை, இப்போ திட்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. சரி சொல்லுங்க. ஒரு கண்டென்ட் ஒன்று போயிட்டு இருந்ததுல, ஏதோ ஒரு ஹீரோயின் பத்தி ஏதோ எடிஎம் கேக்காரன் ஒருத்தர் பேசி, அது பாத்தீங்களா? ஆமா, அதெல்லாம் போய் அது போய் தான், ஒரு ரூமர் தான். த்ரிஷாவா ஐயா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு ஜேம்ஸ் ஸ்டான்லின்னு ஒரு பையன் இருப்பான்ல, ஒரு பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணா, அவன் ஒரு ப்ளூடிக் வச்சிருக்கிறான், ஒரு இன்ஃபுளுசர் இன்ஃபுளுன்ஸுங்கிற பேர்ல ஓபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்றான். ஓகே, பட் ஒன்று ஒரு ரூமர் யாருன்னே தெரியாது அப்படின்னு போட்டு அவன் த்ரிஷாவோட ஐடி கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான், கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பண்றேன், இது கீழே நான் அதை ஒரு ஃபன்னுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதை நான் கீழே போய் கேட்டேன், ஏன் ப்ரோ ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு கிருத்திகா கூட இருக்கலாம்ல அப்படின்னு பிளாக் பண்ணிட்டான். ஏன்னா கிருத்திகாங்கிற பேர்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வைங்க, அந்த பேரை அவனுக்கு குறுத்துது, அப்போ பிளாக் பண்ணிட்டான். அப்போ வந்து நீ இன்னொரு பொண்ணை நீ என்ன வேணா பேசலாம், அது அவனுக்கு தப்பா தெரியல, அந்த பேரை கேட்டவனு பிளாக் பண்றான் பாரு. அது இப்போ கோபமாக வருது இல்லை? சோசியல் மீடியாவில் மித்த ஐடிஸ் என்ன வேணால் பேசி கலைச்சிட்டு போட்டோம். ஒரு ப்ளூடிக் வாங்கிட்டு ஒரு நிறைய பேர் பார்க்குற இடத்துல இருக்கும்போது அதை போய் இவன் பண்ணலாமா? இவன் நானுமே அவனை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன ட்வீட் போடுவான்னா, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு நாளைக்கு காலையில் ட்வீட் போடுவான் 10 மணிக்கு. இப்போ ஜாதி பார்த்து மதம் பார்த்து இப்போ இவன் ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டு, ஒரு அவ செலிபிரிட்டியா இருக்கட்டும் என்ன பொண்ணா இருக்கட்டும், ஒரு ரூமருங்க போது கன்ஃபார்ம் ஆகாம பண்ணக்கூடாது இல்லையா? அதை பண்ணி போட்டு காலையில 10 மணிக்கு ட்வீட் போடுறான். அந்த இந்த பட்டா பட்டை கருப்பட்டிய வாசனை அதேதான். இவன் நக்கலா போடும் போது நான் கீழே நக்கலா கேட்டேன், ஏன் அது கிருத்திகா கூட இருக்கலாம்ல அப்படிங்கும் போது இவனுக்கு கோவம் வருது இல்ல? அதே தானே எல்லாத்துக்கும். இவன் இதை நக்கல் பண்ணிட்டு காலையில 10 மணிக்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ட்வீட் போடுவான். ஏன்டா டே, எத்தனை நாளைக்குதான் இப்படி பண்ணிட்டு இருப்பீங்கிற மாதிரி எரிச்சல் மாதிரி வந்துருச்சு எனக்கு. நான் எப்பவுமே ஸ்பீக்கர் வாங்கி பேச மாட்டேன், இன்னைக்கு சொல்லணும்னு தான் பேசினேன். அது எத்தனை நாளைக்கு ஃபன்? இது ஒரு ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒரு பொண்ணா இருந்தா இது ஃபன் ஆயிடுமா? இது அப்புறம் நாளைக்கு இது அவன் வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி பண்ணுவானா? தப்பு தானே அது? யாரா, த்ரிஷா இல்ல, இந்த நயன்தாராவா இருந்தாலும் சரி, அந்த எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, தப்பு தானே அது? இப்போ அந்த கோவத்திற்கு முன்னாடி வந்து அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாருமே பார்த்துட்டு இருந்தீங்க. கூத்தருக்குள்ள என்டர் ஆக யாரு என்டர் ஆகிறாங்க, யார் எக்ஸிட் ஆகிறாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க. இப்படிலாம் ஹீரோயின்ஸ்லாம் போனேன், அந்த அது எவனோ ஒருத்தவன் யார் பேசுறது, அந்த அவன் பேசுனது ஒரு ஒரு பைத்தியக்காரன் தான் உங்களை விட்டுருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி போக முடியுமா ஃபர்ஸ்ட்டு? இன்னொன்று என்ன, ஹீரோயின்ஸ் எல்லாமே ப்ராஸ்டியூட்டா என்ன, இது என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இல்லை அது எனக்கும் புரியல, இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க என்ன என்ன இது என்ன 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 மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இவனுக்கு வேற வந்து இதை பேசிட்டு இருக்காங்க, பெண் உரிமையெல்லாம் பேசுவாங்க. அதான் காலையில பாருங்க 10 மணிக்கு கேடு கட்ட சென்னை, கேடு கட்ட சென்னை. நீங்க ஹீரோயின்ட்ட போய் செல்ஃபி எடுக்க முடியாதுங்க,
மோசஸ்லாம் மூஞ்சி ஊத்தி அமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ப்ரொடெக்டட் அவங்களாம், அவ்வளோ ப்ரொடெக்டட். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு என்ன, இவன் பண்ணது ஃபன் அப்படின்னா நான் கீழே போட்ட கமெண்ட்டு ஃபண்டு தானே, அதான் அவன் ஃபன் எடுத்துக்க மாட்டேங்கிறான் பாருங்க. அப்போ வந்து இவனுக்கு தெரியுது ஒருத்தங்களை ஒரு செலிபிரிட்டியா இருந்தா ஒரு இதா இருந்தா ஒரு ஈஸியா அபியூஸ் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம ஒரு இதுல இருக்கோம் எவனும் கேட்க மாட்டானுங்க. காலையில வந்து பெண் உரிமை ட்விட் போட்டா அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு நாள் இழிச்சவன் எனக்கு வருவானுங்க அப்படின்னு தெரியுது. அதை திரும்பி திரும்பி இவனுக்கு பண்ணிட்டே இருக்கிறானுங்க தொடர்ந்து. இது இப்போ ஒரு சின்ன ஐடி பண்ணா மித்தம் பண்ணா யாரும் கேட்க போறது இல்ல. ஒரு 100,000 பேர் உன்னை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்ல. எல்லாமே உனக்கு கேளிக்கின்றனா ஒரு 100,000 கூட்டு வச்சுதான் பிடிஆர் பிடிஆர். அதுதான் நீ வந்து ஒரு உனக்கு இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, நீ ஒரு போற போக்குல ஒரு பொண்ணை நீ அபியூஸ் பண்ணிட்டு நீ போயிடுவ, உனக்கு கேக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பின்னாடி வந்து எல்லாம் காப்பாத்துவாங்க. என்ன இது அப்புறம் நாளைக்கு இதே மூஞ்சி வச்சுட்டு எப்படி பெண் உரிமை பேசுறானுங்கன்னு எனக்கு புரியல. அப்படிதான் பேசுவோம் எல்லாத்தையும். என்னங்க ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க நீங்க, இல்ல உண்மையாலுமே ப்ரோ கார்த்தி ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான், இவங்க கட்சி நாசமா போறதே இவனுங்க மாதிரி ஆளுகளால தான். அது வேணா உண்மை 200%. ப்ரோ ப்ரோ எல்லாம் நிறைய இருக்கு ப்ரோ இதே மாதிரி, அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அவங்க அவங்க இருக்கு ப்ரோ, அவங்க இதுக்கு மேல இருக்காங்க. இவங்க சொல்றாங்க, அவங்க ஓப்பனா சொல்லிட்டே எல்லா வேலையும் பண்றாங்க. அது அது கணக்குல சேர்த்தாதீங்க. இவங்க தான் நாங்க அவங்கள காப்பாத்துவோம் இவங்களை காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்களே. அவங்க ஓப்பனா பண்ணிட்டே சொல்றாங்க, அவங்க எப்ப வேணா அடிக்கலாம்ல. கெட்டவன் சொல்றவனை எப்ப வேணா அடிச்சுக்கலாம், நான் நல்லவன் சொல்லிட்டு ஏமாத்துறவனை தானே முதல்ல அடிக்கணும், அவன் தானே ஃப்ராடு. போலி வேஷம் போடுறவனை தானே முதல்ல கண்டுபிடிக்கணும், கெட்டவன் தெரிஞ்ச போச்சு. சொன்னது யாரு தெரியுமா, சொன்னது யாரு தெரியுமா, ஒரு ஏடிஎம்கேல இருக்க ஒரு ஆளு. அது சொல்றதுக்கு இவன் வந்து சப்போர்ட் பண்றான் அப்படின்னா இவங்களோட புத்தி பத்துக்குவாங்க. அண்ணாமலை வந்து ஒரு வார்த்தை பிரஸ் மீட்ல தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி அடிச்சீங்க, நானும் சேர்ந்து அந்த ஆள் அடிச்சேன். ஏங்க இவர் அந்த வார்த்தையை விட்டுருக்க கூடாது அந்த இடத்துல அப்படிங்கும் போது, இப்ப நீங்களும் அதே மாதிரி உங்க கட்சி சார்ந்த நபர்கள் கரெக்டா இருக்கணும்ல. இப்ப வந்து ஒரு டிவி கேல ஏதோ ஒரு தப்புன்னா கூட எடுத்து எடுத்து போடுறீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரும் போட தானே செய்வாங்க. அது கொஞ்சம் கூட தெரியாம ஒரு கான்சியஸ் கூட இல்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தா இப்ப இப்ப இப்பதான் நீங்க அரசியல் கத்துட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கத்துக்கோங்க, நிறைய கத்துக்கணும் நீங்க. இல்ல ப்ரோ நான் கேக்குறது தப்பு இல்ல, இல்ல கரெக்ட் தானே, இல்லையா? தப்பு கிடையாதுங்க, நான் சொல்றத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. அரசியல வந்து புரிய ஆரம்பிக்க உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அந்த ஸ்டேஜ்ல நாளைக்கே நீங்க ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா அது எப்படி அது ஒருத்தங்களை? அப்போ த்ரிஷாங்கிறவங்க இது பிராமின் அப்படின்றனால நீங்க வந்து அவளை கேலி கிண்டல் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு சப்போர்ட் பண்றீங்களாங்கிற மாதிரி ஆயிடுது. இல்ல அப்படி போடுறாங்க, கீழே கமெண்ட்ல போடுறாங்கல்ல. சோ இது இப்படி மாறிடுது, இவனுங்களே சண்டை இழுத்து விட்டு இவனுங்களே இது பண்ணி இவனுங்களே அரசியல் பண்றாங்கல்ல, அப்படி ஆயிடுது இல்ல. புரியுதா உங்களுக்கு? இது இப்படிதான் ஆரம்பிக்கும், ஒரு ஸ்பார்க்கா ஆரம்பிச்சு இவங்களே உன்னை கிரியேட் பண்ணி இவங்களே அதை அகேன்ஸ்டா பேசி இவங்களே காப்பாத்துற மாதிரி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அது கரெக்டா தப்பான்னு தெரியல. திருவிக்ரம் படம் எத்தனை படம் பாத்திருக்கீங்க? அது நல்லா இல்லையா உனக்கு? அரவிந்தர் அப்படி பார்த்தீங்கன்னா வெங்கட் பாபுவோட லாஸ்ட் படத்தை நீங்க பாத்தீங்களா?
கஸ்டடியா இல்ல? நான் அதாச்சும் ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்ணி, இது என்ன பழைய டெம்ப்ளேட், பழைய இது, பழைய எல்லாமே பழைய சீனு, ஹீரோயினை போய் ஃபிகர் ஃபிகர்னு கூப்பிடுறதுலாம் இது என்னன்னா? இது எப்ப இது யாரும் இப்படி பண்றது இல்லை. இப்ப இப்படிலாம் படம் எடுக்கிறது இந்த படத்தை நான் பாக்கல, அப்படி இருக்கா தெரியல எனக்கு. ஆமா, ஹீரோயினை போய் ஃபிகர் ஃபிகர்னு கூப்பிடுறது இதெல்லாம் யாரு எடுக்கிறா? இன்னும் ப்ரோ ஒரு படமே தெலுங்கு பிளேவர்ல தான் ப்ரோ இருக்கு எப்பயுமே. இப்போ விபி வந்து என்ன தெலுங்கு பிளேவர் எடுக்கப்பார், அவர் காமனான கண்டென்ட் எடுப்பார். தெரியல வருமோ பாருங்க, ஆப்ஷன் தான் இருக்காருங்க அவரு கிடையாது. இன்னொன்னு, நீ வந்து விஜய் ஏற்றல, உனக்கு என்ன பிரச்சனை? விஜய் அடுத்த படம் யார் பண்றாங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? விஜய் கேட்றா. ஓ, நீ பிரசாந்தோட ஏற்றா? இட் இஸ் ப்ரோ, இட் இஸ் பிரசாந்த் ஏற்றே கிடையாது ப்ரோ. நீங்க வேற கிளப்பி விடாங்க ப்ரோ. நான் வந்து கரெக்டா கேள்வி கேட்டேன் ப்ரோ. நானு நான் ஸ்ரீலங்கா. ஏன் அவங்க யூகே ல இருந்து பேசுறாங்க? அவங்க ஸ்ரீலங்கன் பான் யூகே ல இருந்து பேசுறாங்க. ப்ரோ வேற யாரும் பெருசா பாக்குறது இல்லைங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாத டாபிக் தேவையில்லாம ஆர்கியூ பண்றதுல ஒரு யூஸும் இல்ல, சுத்தமா யூஸ் இல்ல. எந்த பட்ஜெட்டுமே ஆர்கியூ பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. அதுதான் சொல்றேனே, அதுதான் சொல்றேன். நம்ம வந்து வீட்டுக்கே பட்ஜெட் வந்து நம்ம கணக்கு போட முடியாது. அந்த பட்ஜெட்ல வந்து நீங்க எதுவுமே கண்டுபிடிக்கவும் முடியாது, குறைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வரும், வந்து சேரும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு காசு வரும், அவ்வளோதான். உங்க கம்பெனி பட்ஜெட் என்ன, கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க வேலை செய்யற கம்பெனி, நீ வேலை விட்டு 6 மாசத்துக்கு தூக்கிடுவானா, இல்லை இப்படியே லைஃப் லாங்காக அந்த கம்பெனியில் இருக்க முடியும், அப்படி தான் யோசிக்கணும். வந்து நீ வந்து இந்த பட்ஜெட்லாம் யோசிக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத. இந்த யூடியூப்லாம் வச்சுருக்க சேனல், யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து வேறு கண்ட்ரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க எப்பயுமே. இல்லை ப்ரோ, நியூஸில் தான் பார்த்துலாம் நினைக்கிறேன், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க ப்ரோ. நியூஸில் பார்க்குறத விட செய்யறது பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் பண்ணுறதுனா வந்து படத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி தான். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சீன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சீன் பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணுறது தான். அதில் ஒரு யூஸும் கிடையாது ப்ரோ. இதே தானே ப்ரோ, அதெல்லாம் டிஎம்கே ஃப்ளட்டு காசு தரலன்னொடனே உடனே நீங்க எல்லாம் வந்தீங்க கரெக்டாக பண்ணாலும். நான் சொல்லணும், எல்லாரும் வந்தாங்களா ப்ரோ? அது நீ சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். என்னது ப்ரோ சொன்னது பொய்? நீ முதல்ல சொன்ன வார்த்தை பொய், அந்த வார்த்தை பொய்ன்னு சொல்லு. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எதுக்கு ப்ரோ? டிஎம்கே வந்து காசு கொடுக்கும்போது நீங்களும் வந்தீங்களே அப்படின்னு கேட்டீங்களே. வரல, மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த மனிதன் மாதிரி உன்னைய மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சொல்லாத வார்த்தையை வந்து பிராண்ட் பண்ணி நீ சொன்ன அப்படின்னு பேசுறது தப்பு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க.
பொதுவா என்னை சொல்லக்கூடாது. என்கிட்ட பேசினா என்கிட்ட என்கிட்ட தான் பேசணும், பொதுவா சொல்லக்கூடாது. நீங்களும் தானே அப்படின்னு பேசக்கூடாது. அந்த அறிவு அவனுக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. நீ வளர்த்திக்கோ. இல்ல ப்ரோ, ஸ்பேஸ்ல வந்தாலும் சரி, உங்க கருத்து என்னன்னு கேட்டதுதானே ப்ரோ வரும். அது வரட்டும், நான் சொல்லாத சொன்னா என்ன பதில் சொல்றது அதுக்கு? ஜான்கிரே ப்ரோ, உங்ககிட்ட தான் சொல்றேன் நான். பட்ஜெட்ன்றதெல்லாம் ஸ்டேட்டை பொறுத்து போடுறாங்க. அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றானுங்க. நான் அதே ஸ்கீம் இவங்க இது பண்ணிருக்கானுங்க, அதனாலதான் சரி கேக்குறேன் நான். இது எந்த ஸ்கீம் இல்ல ப்ரோ? இப்போ தூத்துக்குடியில நினைக்கிறேன் என்ன பின்னாடி கொட்டையில அவங்க செவத்துல வந்து போட்டிருக்கானுங்க, இது வந்து பாரத்தோட இது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. கனிமொழி வந்து அவ திறந்து வைக்கிறா, அதனாலதான் சரி. அது எல்லாமே வந்து அந்த 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 மக்கள் புரிஞ்சுக்கோங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷம்தான். விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அரசியல் பேசுறத வந்து இன்ட்ரெஸ்டடா கேக்குறீங்க, பட்ஜெட்ல இருந்து பேசுறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால என்ன விஷயம் நல்லது நடந்துச்சு அப்படின்னா, நாட்டுல மொதல் விஷயம் யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவே பெரிய நல்ல விஷயம் தான். அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, அவர் ஓட்டு வருது ஓட்டு வரல, அதெல்லாம் அடுத்தது. இதை பத்தி கவலையே இல்லாம ஒரு குரூப் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த குரூப் வந்து இப்ப சரி ஓகே பாத்துருவோம் என்ன இருக்கு இதுல அப்படின்னு வந்து வரீங்களா? அதுவே பெரிய விஷயம். இல்ல இப்போ நான் பெருசாலாம் இது பார்க்க மாட்டேன். டெய்லி இவங்க நியூஸ்ல வந்து எப்படி எப்படி எல்லாம் போடுறாங்க, ஒரு புதிய தலைமுறை இவங்க எப்படி போடுறானுங்க, இவங்க எப்படி போறாங்க, அதை மட்டும் பாத்துச்சுன்னா அரசியல். இது வந்து நிறைய நிறைய பேரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவாய்ட் பண்ணிருப்பாங்க, கண்டிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா விடாமுயற்சியா அடுத்து போட்டா துணியோ வாரிசா இப்படி இருந்திருப்பாங்க. இப்போ விஜய் அரசியல் வந்ததுனால பெரிய மாற்றம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த பாலிடிக்ஸை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம் தான், அதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். நேத்துலாம் சரி, அவர் ஒருத்தர் வந்து விஜய் ஃபேன் வந்து சொல்றாரு மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்ட்டு. கத்தார்ல இருந்து விடுதலை பண்ணிருக்கிறானுங்க, அதை பத்தி தமிழ்நாட்டுல சைட்ல முக்காசி பேத்துக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த குதி குதிச்சானுங்க, அதை பத்தி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, தூக்குல போட போறாங்க அப்படின்ட்டு. ரிலீஸ் ஆனது முக்காவாசி பேத்துக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து பிஜேபி மீடியா அங்கே பண்ணோம், பிஜேபி பண்ணோம், அண்ணாமலை பண்ணோம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க மீடியா பண்ணோம், அதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாம். அதுக்கப்புறம் நடராஜன் இருக்காரா, அவர் வந்தாலும் அரசியல் பேசாமல் இருந்தா அப்படி சொல்லு. இப்போ டெய்லியும் அரசியல் பேசி பேசி பேசுவோம், வேறு எதாவது பேசுனா நல்லா இருக்கும் பார்க்குறேன். வேறு யாரும் இல்லையா அந்த மாதிரி? ஐயப்பா ஸ்பீக்கர் எதாவது மாற்றி கொடுறா. அரசியல் பத்தி தான் மறுபடியும் ஒரு டாபிக்கு. 2026 டிஎம்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஆட்டையை போட்டுருவாங்க போல இருக்கு. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களாம், இப்ப அடுத்தது மாணவர்களுக்கு 1000 ரூபாய் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இப்படியே பண்ணா கொஞ்சம் ஆட்டையை போட்டுருவாங்க போலக்கு மறுபடியும். அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. கலைஞர் டிவின்னு ஒன்று இருக்கு, ஞாபகம் இருக்கா? கலைஞர் டிவின்னு இப்ப பாக்குற டிவி இல்லை,
கலைஞர் வீட்டுக்கு டிவி கொடுத்தாரு. என்ன குடுக்குறாங்க அவங்க யாருக்கு வர்றதோ அவங்கதான் போடுவாங்க. இதனாலதான் மாறவே கார்த்தி ப்ரோ, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு. இது ராயன் எந்த மாதிரி கதை ப்ரோ? அது கேங்ஸ்டர் படம் தான், நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர். அந்த படத்துக்கு நல்ல ஹைப் இருக்குமா? பயங்கரமா இருக்கும். தமிச்சோட 50வது படம் சன் பிக்சர்ஸ். ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேற்று ஆக்சுவலி என்னால் ஒழுங்காக பேச முடியல. நேற்று இந்த இஸ்ரேல் டாபிக் பற்றி உங்கள்கிட்ட பேசணும்ல. ஹலோ சொல்லுங்கள் ப்ரோ. நான் ரொம்ப நாளாக உங்கள் ஃபாலோ பண்ணுறேன். லைக் உங்கள் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே கரெக்டாக நேற்று வரைக்கும் சொல்லணும்னு நேற்று சொல்ல முடியல. சொல்லியாக நீங்கள் எப்போவுமே கரெக்டாக பேசுவீங்க. என்னோட விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. நான் சொல்லியாகணும் முடிவு பண்ணிட்டேன். நேற்று தடுத்துட்டீங்க, இன்னைக்காவது கேளுங்க அப்படின்னா. இல்ல அப்படி சொல்ல ப்ரோ. இப்ப நீங்க என்ன பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன்ல? என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல ப்ரோ, அது பாலஸ்தீன் மேலதான் ப்ரோ நியாயம் இருக்கு. லைக் ஆனா அவரு அத பத்தி என்னங்க பிரச்சனை இருக்கு இங்க இருக்கவங்களுக்கு? இல்ல நான் இல்ல ப்ரோ, என்னால மனிதனேன்னு இருக்குல்ல ப்ரோ. நீங்க வந்துட்டு அங்க வந்து ஐ மீன் ஒரு குழந்தை மேல துப்பாக்கி வச்சதுக்கு ஒரு சீன்ல ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு எப்படி ஆகிட்டு இங்க இருக்குனே யாருக்கு தெரியாதுங்க. எங்க வந்து பிச்சுட்டு நீங்க வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வந்து பிச்சுட்டு இருக்கீங்க. நான் நேத்தே அதான் சொன்னேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சொல்ல வரணும் சொல்லுங்க. இல்ல இல்ல, ஐ மீன் மோடி சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றாங்க அதுக்கு. சரி ஓகே நதீர் ப்ரோ, அவருக்கு ஒரு விஷயம் இல்ல இப்ப என்ன ஐடியா இல்லைன்னா அவர் அதனால என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவரு எப்படி ப்ரோ மனசாட்சி இல்லாம எப்படி ப்ரோ சப்போர்ட் பண்ண முடியும்? யாருக்கு சப்போர்ட் பண்ண ப்ரோ? சப்போர்ட்லாம் பண்ணல. ஆக்சுவலி என்ன மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இல்ல ஒரு செகண்ட் இருக்கு. மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த போர் வந்து நிறுத்தணும் ஃபார் ஹியூமனிட்டி. இல்ல கோலி இல்லையா, இப்ப என்ன பிரச்சனை அதனால சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க இஸ்ரேல இருக்கீங்களா? யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துச்சு தேவையில்லாம பேசிட்டு ப்ரோ. நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. ரிசர்ச்சா? இந்தியாவோட ஹிஸ்டரியே ரிசர்ச் பண்ண முடியாது உங்களால? எடுத்து பாருங்க ப்ரோ. எடுத்து பாருங்க. ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லுவான், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டாபிக் சொல்லுவான், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவான். சுதந்திர வாங்கி கொடுத்தது காந்தியா இல்லையான்றதே எவ்வளோ வீடியோ இருக்கு எடுத்து பாருங்க. 1000 வீடியோ இருக்கும் யூடியூப்ல. இதை வந்து ரிசர்ச் பண்ணிருக்கா நீங்க? காந்தின்னு 100 பேர் சொல்லுவான், சுபாஷ் சந்திர போஸ்னு 100 பேர் சொல்லுவான், பிரிட்டிஷ்காரன்னு ஒட்டு குட்டியார்னு 100 பேர் சொல்லுவான். நீங்க இன்னும் இஸ்ரேலுக்கு போயிட்டீங்க சம்மந்தம் இல்லாம. இல்ல ப்ரோ, அங்க இஸ்ரேல நடக்கிற பிரச்சனை லைக் அது எனக்கு என்ன தேவை இருக்கு? இஸ்ரேல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்றேன். அப்புறம் எனக்கு தேவை இருக்கு? இல்ல அதுக்கு சொல்ல ப்ரோ, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் பேசணும் அதை பத்தி? போடாதீங்க சரியா? அதனால அதெல்லாம் பார்த்துட்டே இருங்க. மோடி ஓட்டு போடாதீங்க, மோடியை தோக்கடிச்சிருங்க அவ்வளோதான். வாழ்த்துக்கள்.
இந்தியா பிரச்சனை விட்டீங்க போய் வந்து வெளிநாட்டு பிரச்சனை வந்து மோடி வந்து சண்டை போட்டுருக்கீங்க. இல்ல ப்ரோ, பெகாசஸ் பத்தி பேசினா கூட சரி ஓகே, இஸ்ரேல் இந்தியா பெகாசஸ் பத்தி சம்பந்தமே இல்லாம இஸ்ரேல் பாலஸ்டைன் அதான் அவர் கருத்தை தெரியலன்னு சொல்லும் போது அவர் போர் அவர் இஸ்லாம் கோபிக்கா இருக்காருன்னு அப்படி இல்ல எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க? ஆனா இதை யாருக்கும் அவரு அவர் யோ இந்திரா காந்தி எல்லாம் செத்தி இருக்கணும் வருஷாச்சு, சும்மா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பாத்தியா, நீ போய் பாத்தியா? சோ இப்ப என்னப்ப நீங்க போய் என்னப்ப என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு, என்ன சொல்லு, என்ன பிரச்சனை? பிரச்சனை ஏ லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி லூசு மாதிரியே பேசிட்டு எப்பயாவது மோடி ஜெயிப்பீங்க, லூசு மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன ஜெயிப்பீங்க மோடிய? 21 வாய்ப்பு இல்ல போற இருக்கு போற போக பார்த்தா, இந்த மாதிரி மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு பாலஸ்தீன் இஸ்ரேலு ரஷ்யா உக்ரைன் இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன? பஞ்சாப்ல போய் வந்து டெய்லி வந்து ரேஞ்ச் ரோவர்கள்லாம் கார் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு 6 மாசத்துக்கு கோதுமை மூட்டை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க உட்காந்து சப்பாத்தி போட்டு தின்னா மோடி குத்துடுவார? அது டெய்லி ஆனா நைட் ஆனா ரம்மு குடுருக்கு அதெல்லாம் போட்டா மோடி குத்துடுவார? இதான் ஆக்கப்பூர்வமா பண்ணீங்க. இது ஒரு கட்சி எதிர்க்கணும், ஒரு மோடி எதிர்க்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இனி சம்பந்தம் எல்லாம் ஒழுகிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி மாதிரி. இல்ல ப்ரோ, அவர் ஒரு ரிலிஜியனுக்கு அகைன்ஸ்டா இருக்காருன்னு தெரியல. இது அப்படிலாம் யாரோ அகைன்ஸ்ட் ரிலிஜியனுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு. அபுதாபில போய் கோயில் ஓபன் பண்ணாரு. அபுதாபில யாரும் இந்த ரிலிஜியன் இருக்காங்க, அங்கேயும் கோயில் ஓபன் பண்ணாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? அபுதாபி கவர்மெண்ட் பயந்துட்டாங்களா, நடிக்கிட்டாங்களா? நடிக்கிட்டாங்களா? அபுதாபி கவர்மெண்ட் நடிக்கிட்டாங்களா மோடியை பார்த்தா? ஐயோ, அவரு இந்துங்க, இந்துத்துவ பேசுவாருங்க. அவரை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு நடிக்கிட்டாங்களா? கத்தார்லயும் அபுதாபிலும் நடிக்கிட்டாங்களா அவங்களை பார்த்து? அவரை பார்த்து உங்களுக்கு என்ன திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸோடய சாவுன்ற மாதிரி தான் நீங்க வந்து துப்பாக்கி படத்து சொல்லுவார்ல, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல, சஸ்பென்ஸோடய சாவு இப்படியே பேசிட்டே இருக்க மாதிரி தான் நீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதுயா, எதுக்கு ஜெயிக்கிறாங்கன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நதீர் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, இங்க அமரன் படம் எடுக்கிறாங்களா அதை பத்தி பேசுங்க ப்ரோ. அமரன் படம் வந்து முஸ்லீமுக்கு பயங்கரவாத அதை எடுக்க பத்தி பேசுங்க. அது என்ன நினைக்கிறீங்க, கமல் வந்து ஒரு அரசியல் தலைவரா இருக்காரு, கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் முகத் வரதராஜன் இருந்தார் மேஜர், அவரோட பயோபிக் அதுல வந்து மாட்ட முடியாதுங்க. இந்து டெரரிஸ்ட் எல்லாம் மாட்ட முடியாது அதுல. காஷ்மீர்ல வந்து இவங்க அடிச்சாங்கன்னா மாட்ட முடியாது. இன்னொன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில இருக்க முஸ்லீம்ஸும் வெளிநாட்டில் இருக்க முஸ்லீம்ஸும் ஒண்ணு கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்க, பாகிஸ்தான்ல இருக்கவங்க, இவங்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. இவங்க வேற, அவங்க வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதுவே அந்த அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க யாரு இருக்கவங்களும் தப்பு சொல்லல, இங்க இருக்கவங்க எல்லாம் பிரியாணி கொடுவு, யோ என்னையா ரம்ஜான் பிரியாணி குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கறவங்க தான் இங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கவங்க அது வேற, இந்த கண்ட்ரிக்கு எங்கஸ்டா இருக்கவங்க வேற. இங்க இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் பிரியாணி கொடுப்பாய், பீஸ் போடு பாய் அப்படின்னு கேட்குற முஸ்லீம் இந்துஸ் வர, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது புரிஞ்சுக்கோங்க. ஏன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ எவ்வளோ எல்லாருக்குமே முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாமல் யாராக இருக்காங்களா? யாரும் கிடையாது. முஸ்லீமுக்கும் இந்து ஃப்ரெண்டும் இல்லாமல் யாராக இருக்காங்களா? யாரும் கிடையாது. நீ பாகிஸ்தான்லாம் இருக்கவங்க வந்து பாகிஸ்தானில் இருக்கவன், ஆப்கானிஸ்தானில் இருக்கவன், ஐஎஸ்ஐஎஸில் இருக்கவன், அவன்லாம் கூட்டு வந்து இவங்களோட கனெக்ட் பண்ணாது. அது தப்பு, அது ரொம்ப தவறான செயல். அது அந்த செயலை செஞ்சுட்டே இருக்கீங்க. அமீர் மாதிரி ஆளுங்கள்லாம் இதையே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏ இவனை தனியாக வச்சுருக்கோங்க நாங்கள், இவனை அந்த அண்ணன் தம்பி மாதிரி அப்படி தான் இருக்கோம் எல்லாருமே. அவனை கூப்பிட்டு வந்து சும்மா எப்போ பார்த்தாலுமே வந்து சேர்த்துக்கிட்டு பார்த்து உன்னை டெரரிஸ்டை காட்டுறேன் பாரு. அவனையே காட்டினாங்க அங்கே நடந்த இன்சிடென்ட்டை காட்டுறாங்க, காஷ்மீரில் காட்டுறாங்க. காஷ்மீரில் இருக்கவனு இவனும் ஒன்றா, இங்கே இருக்க முஸ்லீமும் என் வீட்டு பகுதியில் இருக்க முஸ்லீமும் காஷ்மீரில் இருக்கவன் ஒன்றா.
நீ நானுமே ஒண்ணுதான், யார் நதீர் தானே, நதீர் நீ நானும் பேசுவோம். காஷ்மீர்ல இருக்கோட்ட உன்னால பேசவே முடியாது, ஆப்கானிஸ்தான்ல இருக்கோட்ட உன்னால பேசவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. நான் இந்து, நீ முஸ்லீம், உன்னால ஆப்கானிஸ்தான்ல இருக்கோட்ட பேசவே முடியாது. உனக்கு பாஷையும் தெரியாது அவன்கிட்ட பேசுறதுக்கு, ஆனா என்கிட்ட நீ பேசுவ. நான் இந்து, நீ முஸ்லீம், அவ்வளவுதான். இப்படிதானங்க இருந்திருக்கோம். நீ அவனோட கனெக்ட் பண்ணிக்கிறிய ஃபர்ஸ்ட், அதுவே தப்பு. நீ யார்கிட்ட பேச முடியும் உன்னால? உன்னால கார்த்திட்டு பேச முடியும், உன்னால ஐயப்பன்ட்ட பேச முடியும், உன்கிட்ட சிவார்ட்ட பேச முடியும், உன்னால ஜான்கிட்ட பேச முடியும், உன்னால ஆப்கானிஸ்தான் இருக்க பேச முடியுமா? உனக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா? அவன் சுபகாரங்க ஏதாவது இருக்காங்களா? அங்க அவன் கூட பிறந்தவங்க, பெரியப்பா பசங்க, சின்ன சித்தி பசங்க, மாமா மச்சான் யாராவது இருக்காங்களா ஆப்கானிஸ்தான்ல? சொல்லு, பாலஸ்தீன்ல இருக்காங்களா யாராவது? நீ ஏன் பொங்குற சொல்லு, நீ ஏன் தானே பேச முடியுது? நான் உன்ட்ட பேசுறான்ல, நீ ஏன் அவங்க கிட்ட போற? நீ உன் உறவுல இங்க இருக்கு, இங்க இருக்கு. நீ பாரு, உன் மதம் வேற, உன் மதம் வேற அப்படின்னாலும் நீ இங்கதான் இருக்க, உன்னோட உறவு இங்கதான். உன்னால வந்து பேசவே முடியும் அப்படின்னா எங்கிட்ட பேச முடியும். உன்னால பாகிஸ்தான் இருக்க மட்டும் பேசவே முடியாது. ஆனா அவன் வந்து ஏன் வந்து இல்லைங்க, அவன் முஸ்லீம், ஆனந்த் நபி, அப்படி ஏன் நீ பேசுற? நாங்க அப்படிதான் நினைச்சு உன்ட்ட பேசுறோம். நீ பாலஸ்தீன்ல நீ ஏன் பேசுற? பாலஸ்தீன் உன் சொந்தக்காரர் இருக்காங்களா? இல்ல ப்ரோ, இப்ப அமெரிக்கால ஒரு கற்பனை கொண்டானுங்க, எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? அந்த மாதிரி தான் ப்ரோ நான் இதை கேட்டேன். அதுதான் நானே கேக்குறேன். இந்தியால என்ன இப்ப நீ நானும் தான் பேசிக்கிறோம், ஆனா இந்து, நீ முஸ்லீம், பேசிக்கிறோம். நீ ஏன் ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு ஏன்னா ஏன் பேசுற? துபாயில இருக்கவன் முஸ்லீம்லாம் என்ன பேசுறாங்க? என்ன வளர்ந்த முஸ்லீம் நாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல இந்த பிரச்சனை இருக்கா சொல்லு? எமிரேட்ஸ்ல இங்க இருக்கா? ஏழு ஸ்டேட்ல எங்கயாவது எமிரேட்ஸ் இருக்கா இந்த பிரச்சனை சொல்லு? எல்லா இடத்துலயுமே இந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கா? துபாயில இருக்கா? அபுதாபியில இருக்கா? ராசல் கைமா, இன்னொன்னு ராசல் கைமா, ஃபிஜு, இங்க இருக்கு. இந்த முஸ்லீம் கண்ட்ரிலேயே வந்து எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டு மூன்று கண்ட்ரில இருக்க முஸ்லீமே உங்களோட சேர்த்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட், அதுவே தப்பு. இல்ல ப்ரோ, நான் அதுக்காக ஐ மீன் அவங்க முஸ்லீம் கண்ட்ரி அதுக்காக நான் பேசல ப்ரோ. ப்ரோ அதுக்காக நான் பேசல ப்ரோ, ஆனா ஐ மீன் செத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு பவரே இல்லை, அதுக்காக சொல்றேன். அது இன்டர்னல், அவங்க அவங்க கண்ட்ரிக்குள்ள. இஸ்ரேல் என்ன, இஸ்ரேல் மட்டும் இந்து கண்ட்ரியா? இஸ்ரேல் என்ன, இந்து எல்லாம் போய் தான் அவங்க ஸ்கூல் கொண்டுட்டாங்களா? இஸ்ரேல் வந்து வெஸ்டர்ன் மீடியா கண்ட்ரோல் பண்றது. சரி ஓகே, வெஸ்டர்ன் மீடியாவா? சரி ஓகே, வெஸ்டர்ன் மீடியா யாரு? சரி ஓகே, அதுவுமே யாரு? இந்துவா? இல்ல ப்ரோ, ஜூ தான். என்ன பிரச்சனா இவரு, உனக்கு பிரச்சனை வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை இருக்கு. இங்க யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை பார்த்தா அவனே அடிச்சுக்குவான். தாலிபான்ஸும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்குவானுங்க. உள்ள இருக்கிறதே முஸ்லிம்ஸ் தான். கதவுவானுங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்கலாம் கதருவான். யாரு சண்டை போடுறவன்? யாரு? தாலிபான். அவனை பார்த்தா இவனும் கதருவான். அவனுதான் ஒரே மதம் தான், ஏன் கதறாங்க? நீயும் வந்து சும்மா ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு இஸ்ரேல் இதெல்லாம் பார்க்காத. நீ உன்கிட்ட பேசுறவன் யாரு? உன் கூட பழகிறவன் யாரு? இங்கே இந்தியாவில் இருக்க இந்து கிறிஸ்டின் தான் உன்கிட்ட பேசுறாங்க, உன்கிட்ட பழகிறாங்க. உனக்கு யாருன்னே தெரியாதவனுக்கு, அடையாளமே இல்லாதவனுக்கு இந்த மதத்தை வச்சு மட்டும் நீ கரெக்ட் பண்ணிக்காது, அதுவே தப்பு. முதல்ல இல்ல ப்ரோ, நான் இந்தியாவில் உள்ள நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறேம்மா, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேனா? நான் என்னைக்காவது கனெக்ட், இப்போ ஜான்துறை வந்து கிறிஸ்டின் ஓகே, என்னைக்காவது யூஎஸ்ல இவனுக்கோ ஒரு பிரச்சனைனா ஜான்துறை கனெக்ட் பண்ணிக்கிறானா? யூஎஸ்ல ஒரு கிறிஸ்டின் அடிச்சிட்டீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றானா? சொன்னதில்லை. ஏன் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஏன் வருது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இங்க இருக்க கிறிஸ்டின் யாராவது வந்து கதறானுங்களா? ஐயோ அப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்றீங்க, ரஷ்யால போர் ஓகே, ரஷ்யா இல்ல ரஷ்யா போர் நடக்குது, ரஷ்யா பாதிக்கு வேணா கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பான், முக்காவாசி கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பான். இங்கே கிறிஸ்டின் யாரை கதறானா? ஏன் மதத்தை வச்சு நீங்க அடையாளப்படுத்திக்கிறீங்க, அப்புறம் அடையாளப்படுத்திக்குவீங்க, அப்புறம் வந்து மதத்தை வச்சு பேசினாங்கன்னு சொல்லுவீங்க.
என்ன இருக்கு? உன் கூட இருக்கவன் யாரு? உன் கூட இருக்கவன் நாங்க தான் இருக்கோம். நீ எங்களையே பேசாம நீ திரும்ப திரும்ப வந்து பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானு காஷ்மீர் பார்டர் இப்படியே உட்காந்துட்டு எவ்வளவு நாளைக்கு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இஸ்ரேலும் சரி பாலஸ்தீனும் சரி, நம்ம யூஎன்எஸ்சி ரெசல்யூஷன் ஒரு செகண்ட் கேளுங்க நான் சொல்றது, யூஎன்எஸ்சி ரெசல்யூஷன்ல கூட நம்ம அப்டேன் பண்ணிட்டோம் ஓட்டிங்ல இருந்து. இப்ப நம்ம அங்க போய் இல்ல நாங்க வி ஆர் சப்போர்ட்டிங் இஸ்ரேல் சொல்லியிருந்தா நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசலாம். அங்க போய் அப்டேன் தானே பண்ணிட்டு வந்தோம், ரெண்டு சைடுக்கும் நம்ம ஓட்டு போடாம தான் வந்திருக்கோம். நம்ம அங்க போய் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, இந்த கண்ட்ரிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆனா என்ன சொல்லியிருக்கோம், இந்த இது கிரைசிஸ் வந்து சீக்கிரம் முடியணும், எந்த சேதாரமும் இல்லாம சீக்கிரம் முடியணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்மளால பண்ண முடியும். தாலிபன் தாலிபன் யாரு? தாலிபன் முஸ்லீம் தாங்க. ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. தாலிபனே முஸ்லீம் தான். தாலிபன் எழுப்பி வச்சாங்க. தாலிபன் முஸ்லீம் தான். ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஎஸ் வந்து ஒரு 20 வருஷம் அங்க இருந்தாங்க. ஓகே, முடிஞ்சு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது இப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண மாதிரி தான். 20 வருஷம் இருந்தாங்க. இனிய செலவெல்லாம் ரொம்ப அ
இதெல்லாம் வாங்கிட்டு பீரங்கிலாம் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டே இருக்கோம் நம்ம. இதுக்கு இந்த கண்ட்ரிக்குள்ளே செலவு பண்ணுறோம், இந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ ரெவன்யூவும் நமக்கு வரல, எந்த பெனிஃபிட்டும் நமக்கு இல்லை, ஏன் பண்ணணும் அப்படின்னு விட்டு விட்டானுங்க. ஓனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தாலிபன்ஸ் வந்து அடித்து கண்ட்ரி பிடிச்சிட்டாங்க. யார் அடித்து பிடிச்சாங்க, முஸ்லீம்ஸ் தான் அடித்து பிடிச்சாங்க. தாலிபனும் முஸ்லீமு, கண்ட்ரியில் இருந்தவனும் முஸ்லீமு. இவங்க ஏன் வந்து ஃப்ளைட்டில் வந்து டயரில் தொந்திட்டு போனானுங்க, டயரை முடிச்சுட்டு போனானுங்க. ஏன் போனானுங்க, ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருந்து ஃப்ரீடமு, முஸ்லீம்கிட்ட இருந்தால் ஃப்ரீடமு. அந்த முஸ்லீமும் நீங்களும் ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்க மேல இறக்கை வச்சு நாங்க சும்மா இருந்துருமா? இப்ப ஏதோ ஒரு இந்த தமிழ்நாட்டுல இருக்கட்டும், இந்தியால இருக்கட்டும், நீங்களும் நானும் அப்படித்தானே பழகிறோம். நீங்க சும்மா ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு இஸ்ரேலு பாலஸ்தீன் போயிட்டு இருக்கீங்க, நீங்க அவனோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இவன் கனெக்ட் பண்ணிக்கிறானா, கிருஷ்ணனா இருக்கும் அவன் கனெக்ட் பண்ணிக்கிறானா? ரஷ்யால வார் நடக்குது, உக்ரைனுக்கும் ரஷ்யானுக்கும் வார், அங்க எவ்வளவு பேர் இருப்பான், இந்து இருப்பான், முஸ்லீம் இருப்பான், கிறிஸ்டின் இருப்பான், இங்க இருக்கு கிறிஸ்டின்னா, இல்ல ரஷ்யால வார் நடக்குது, ஐயோ உக்ரைன்ல வார் நடக்குது, எங்க இங்க மதத்தவரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது, இது இந்தியா, இந்தியாவாதான் பாக்கணும், இந்தியாக்குள்ள இருக்கவங்கதான் பாக்கணும். நீங்க யார்கிட்ட பேச முடியும், என்கிட்ட பேச முடியும், நான் உங்ககிட்ட பேசுவேன், நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கூட ரிலேஷன்ஷிப். நீங்க உங்க மதத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தனை வந்து தூக்கிட்டு இருந்தேன், இவனை ஏன் கேட்டீங்க, அவனை ஏன் கேட்டீங்க, அப்படி பண்ணவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த புரிதலே உங்களுக்கு வர மாட்டேது. அது ஓகே, இப்போ நான் ஆக்சுவலி அதை பத்தி, ஐ மீன் அந்த டாபிக் நான் பேசல, அங்க வார் நடக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. அங்க வார் நடக்கிறதுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு நியூஸ் வந்துச்சு, நான் உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளவுதான். எதுலுங்க வந்துச்சு, இவர் ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புறாரு, வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்புறாரு. அது டிவி 9 மட்டும் தான் ப்ரோ சொல்லிருக்காங்க, வேற எதுலயுமே சொல்லல ப்ரோ, வேற எதுலயுமே வரல. அதுதான் அதுக்கு தான் கேட்டோம் ப்ரோ, அது உண்மையான தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. அதுவும் சரி, அனலிஸ்டா யுஎஸ் அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரி போகுது, நியூஸ் வருது ஹைதராபாத்ல இருந்து. சோ நீங்க வந்து இந்த மாதிரி இந்தியா வந்து உள்ள வர இருக்குது அப்படின்னு, வேற எதுவுமே அதுல வந்து கன்ஃபார்ம் கூட ஆகல ப்ரோ, ஹைதராபாத்ல ட்ரோன்ஸ் போயிருக்குன்றது. ஓகே ஓகே, அது உண்மையா தான், அது உண்மையா தான் கேட்டேன். இல்ல ப்ரோ இல்ல, வேற எந்த விஷயம் வரல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், உலகம் தெரியும், அப்படிலாம் மாத்த மாத்த இல்ல நினைக்கிறதெல்லாம் இல்லைங்க. நான் வந்து உங்களை வந்து
நம்ம ஆளுங்க தான் நினைக்கிறோம். நீங்க தான் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இஸ்ரேலியா கூட்டு வந்துருக்கீங்க. அங்க நடக்கிறது அந்த இன்டர்னல் பிரச்சனை, அப்படிதான் பார்க்கணும். நம்ம எல்லாத்தையுமே அப்படிதான் அங்க பார்க்கணும். ஸ்ரீலங்கால அடிச்சுக்கிட்டது யாரு? மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டது ஸ்ரீலங்கால இருக்கவங்க. ஸ்ரீலங்கால இருக்கவங்க அடிச்சுட்டாங்க. அவனுக்கு லேண்ட் வேணும் அடிச்சு, அவனுக்கு லேண்ட் வேணும் அடிச்சுட்டானுங்க. அவனுக்குள்ள ஒரு மாற்ற பூச்சிக்கிட்டு, ஏன் அடிச்சது வந்து ஹிந்து தமிழர்கள், அடிச்சதை வந்து சிங்கள தமிழர்கள், அவங்களாம் பௌத்த மதம், இவங்களாம் இந்து மதம், அப்படியே பேசுறாங்க. நம்ம கார்த்தி ப்ரோ, நியூஸ் வந்தே சரி, எல்லா எல்லா நியூஸ்லயும் எப்படி போடுறாங்க அப்படின்றத பார்க்காம வெறும் ஒரு நியூஸ்ல போட்டாச்சா அப்படின்றதான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே பாக்குறது. அப்படிதான் ப்ரோ இருக்கு. முக்காவாசி பேர் பாக்குறது சரி, ஒரு நியூஸ்ல போட்டாங்க ஐயோ அப்படியா அப்படின்றதான் ஸ்ப்ரெட் ஆகிறத தவிர்த்து வேற வேற ஸ்ப்ரெட் எல்லாருமே எல்லா நியூஸையும் பார்க்க மாட்டேன்றாங்க. அறகுறையா பார்த்துட்டு இல்லாட்டினா சரி பாதி ஒரு நியூஸ்ல போட்டாச்சா அப்படியா அப்படின்றதா நிறைய பேர் எல்லாருமே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. முக்காவாசி பேர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பயம் இருக்கு, ஓகேவா? அந்த பயத்துக்குள்ள அவங்க பார்க்குறாங்க. இங்க இருக்க பாகிஸ்தானோடைய நம்ம பீஸ்ல தான் இருக்கோம். என்ன இப்போ வாரே நடக்கிறது இல்லை பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்காக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பீஸா தான், 10 வருஷமாகவே சண்டைலாம் நடக்காம அப்படிதான் போயிட்டு இருக்கு. சைனாவோட எல்லா கண்ட்ரியோட அப்படிதான் போயிட்டு இருக்கு. ப்ரோ வார்லாம் நடக்கல ப்ரோ, ஆனா கிரிக்கெட் போட்டி நடந்தா கூட ஜெய் ஸ்ரீராமத்தை கத்திரிக்கலாம் ப்ரோ. மதவை வச்சு சொன்ன என்னப்ப ஏங்க, எவனோ ஒருத்த பண்ணுவாங்க, ரோட்ல புறம் பண்ணுவாங்க. உங்க ரோட்ல ஒருத்த வந்து இப்ப நேற்று ஒரு சொன்னானே பிஜேபி காரன் சொன்னாலே எங்களை வந்து புடலில் அடிப்போம் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், சரி தம்பி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போ தம்பி அப்படின்னு. அவன் கூட கூட நான் பேசல, அப்படிதான் அவனுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் அவன் பேசுறான். எங்க ஊர்லாம் பிஜேபின்னு சொன்னா வந்து புடலில் அடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. அப்படியாப்பா சரிப்பா, இதுக்கு நான் திரும்ப வந்து அப்படியாடா பாத்துக்கலாம்டா அடிச்சு பாருங்கடா. இதுதான் புரிதல் எல்லாம் பேசுறான். அவன் புரிதல் எல்லாம் பேசுறான். புரிதல் இல்லாம ஒருத்தன் வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துனான் அப்படின்னா ஓகே என்ன பண்ண முடியும்? மாம்பென்டாட்டில அப்படிதான் இப்ப சீதா அக்பருக்கு ட்வீட் போடுறீங்க எல்லாரும் போறீங்க, என்ன பண்ண முடியும்? இது எல்லாருமே மாம்பென்டாட்டில பண்றதுதான் சொல்ல முடியல. ஓகே ஐயோ நீ போட்டி, ஐயோ நீ போட்டி அப்படி இல்ல இல்ல. சரி ரைட் ஓகே, எல்லாரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அது விட்டு கடந்து போயிட்டே இருக்கணும், அடுத்த வேலைக்கு அடுத்த வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா அதுவும் தப்பு தானே ப்ரோ? தப்பு சரின்றதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. மக்கள் கிட்ட ஒரு பிரிவினைவாதம் வந்துச்சுன்னா அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கதான் விஷயம். அவங்க வந்து சீதாராம் நீங்க எல்லாம் போட்டீங்க, ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க, இவங்க என்ன ஆதரிச்சாங்களா என்ன? இந்தியா டீமே முஸ்லிம் பிளேயர் இல்லையா இருக்காங்க? ஷமியே அதே ஆதரிச்சு தான் பேசியிருந்தாரு. முஸ்லிம் கேப்டனே இருந்திருக்காரு, என்ன பண்ண முடியும் இருக்காரு? பட் நம்மளும் இந்த கண்ட்ரிக்கு போய் விளையாட போறோம்ல, அங்க யாரும் இப்படி பண்றது இல்ல. பாலிவுட்ல டாப் டாப் ஸ்டார் எல்லாரும் முஸ்லிம் தான். ஓ இப்போ நீங்க என்ன சொல்ல, அத பார்க்கல யாரும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை ஏதோ சப்போர்ட் பண்ணல, நார்மெண்டாலிட்டியா அது மாதிரி பண்றாங்கன்னு சொல்றீங்க, புரியுது? இப்ப நம்ம வேர்ல்டு கப் தோத்தோனே இப்ப என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப அந்த பிளேயர் வந்து வேர்ல்டு கப் மேல கால் போட்டு வச்சிருந்தான், அப்ப அவங்க நம்ம எந்த மாதிரி இது பண்ணாங்க, கிறிஸ்டின் கண்ட்ரி இருக்கவங்க எல்லாம் வந்து அதுக்கு ஆதரவா பேசினாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணது தானே அது எல்லாருமே இது பண்றாங்க. இங்க இந்த இந்த மேட்ச் நடந்தது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு கப்பை ஜெயிச்சது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கு இல்ல ப்ரோ? இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல ப்ரோ. இப்ப ஃபைனல்ல தோக்கும் போது எல்லாருமே இப்ப உங்களை நம்மள எப்படி ட்ரால் பண்ணாங்க, இது மாதிரி வந்து ஜெய் ஸ்ரீராம் தான் அன்னைக்கு விளையாட்டுல மதத்தை இது பண்ணீங்க, இப்போ ஒரு கிறிஸ்டின் பாருங்க நீங்க வந்து. ஆமா அவனுக்கு வந்து இது மாதிரி கப்ப வச்சு கும்பிடணும். அதுதாங்க சொல்றேன், ஒருத்தன் வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டான் அப்படின்றதுக்காக ஒன்னே ரேக் பண்ண இவன் கத்தனதுக்கு அப்படிதான் ரேக் பண்ண முடியாது, இவன் போட்டதுக்கும் ரேக் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அவன் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண முடியுமா? இல்ல கார்த்தி ப்ரோ, இப்ப அதே சென்னையிலே பாகிஸ்தான் விளையாடும் போது அந்த இது இல்லையே, யாருமே வந்து ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் கத்தலையே, நார்த்ல கத்துன மாதிரி யூபியில கத்துன மாதிரி. அதே மாதிரி பாகிஸ்தான் நல்ல விஷயம் பண்ணும் போதே என்ன சொன்னாங்க நீங்க கவனிச்சீங்களா? பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும் போது எங்களுக்கு வந்து அந்த
அந்த கிரவுண்ட்ல எங்களுக்கு மேட்ச் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க ப்ரோ நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி? ப்ரோ நீங்க வேர்ல்ட் கப் முன்னாடி பாகிஸ்தான் போர்டு சொன்னதை பாக்கலையா ப்ரோ? பிசிபி ல இருந்தே கேட்டாங்க, எங்களுக்கு வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல மேட்ச் வேண்டாம். இல்ல இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்தியால இருக்க முஸ்லிம்ஸ்க்கு பிரச்சனை இருக்கா இல்ல பாகிஸ்தான் முஸ்லிம்க்கு ஆப்கானிஸ்தான் முஸ்லிம் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. அப்படியே பண்ணா கூட அவங்க வந்து செக்குலர் கண்ட்ரி ப்ரோ, அதுலயே நீங்க மத ரீதியா எடுத்துட்டு போறீங்கன்னு நான் கேக்குறேன். இப்ப அது மாம் மென்டாலிட்டில கத்துவாங்கன்னு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்கும் எல்லா இடத்துலயும் அதெல்லாம் நடக்கும். இப்போ ஸ்டாலின் பேசினாரு, ஒரு திருச்சியில வந்து ஒரு ஈவெண்ட் நடந்தது, திருச்சியில வந்து ஏர்போர்ட் ஓபன் பண்ணாங்க, மோடி மோடின்னு கத்துட்டாங்க, என்ன பண்ண முடியும்? பிடிச்சி எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? என்ன பண்ண முடியும்? இது மாம் மென்டாலிட்டி, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? அபுதாபியில எல்லாருமே கத்துறாங்க மோடி மோடின்னு கத்துறாங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் முக்காவாசி முஸ்லீம் தான், என்ன பண்ண முடியும் ப்ரோ? அவனு எல்லாத்தையுமே கேள்விகள், எல்லாத்தையும் கேள்விகள், எல்லா கேள்விகள்ல என்ன கேள்வி இருக்க முடியும் ப்ரோ? மோடி மோடின்னு கத்துறதும் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறதும் ரெண்டு எப்படி ப்ரோ ஒண்ணாம்? விருப்பத்துக்கு என்ன கத்தனா அவன் விருப்பம்னா அதை கத்துவாங்க ப்ரோ, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். உங்களை விருப்பத்துல மாதிரி என்ன விஷயம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் நியாயமா பேசுறீங்கல்ல, உங்க எதை பண்ணா விருப்பம் அவ்வளவுதான், அவங்க பண்ணது ஒரு மானக்கேடெல்லாம் செய்யல அப்படின்றத சொல்லிட்டுருங்க, அவ்வளவுதான். அது முடிச்சுங்க, அதோட மாப் மென்டாலிட்டி அதெல்லாம் அதெல்லாம் வேணாம். அவங்க செஞ்சது ஒரு மானக்கேடான செயல், அவ்வளவுதான். செஞ்சது யாரு ப்ரோ? இல்ல இல்ல, செஞ்சது யாரு? யாரு கத்துனதுக்கு உட்காந்து நடுவில் நீங்க அவங்க கேட்டதுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதுவே தெரியாம இது மானக்கேடாத செயல், வெக்கக்கேடாத செயல், திருவாங்கோணம் மாதிரியோ மத்தவங்க மாதிரியோ அறிக்கை கொடுத்துருப்பீங்க. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 6 மாசத்துல ரெடி ஆயிரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன், அதான சொல்றேன். அதுதாங்க சொல்றேன், ஆனா அவங்க தப்பு பண்ணா தப்பு பண்றீங்களா? அது மாதிரி நான் வந்து இல்லவே இல்லைன்னு சொன்னேன், இதுவான விஷயம் அவ்வளவுதான். அது ஒண்ணு தப்புதான் போகணும், அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. எடுக்கிறீங்க இல்ல இல்ல, எப்படி எப்படி பிஜேபி பிஜேபி எப்படி இழுக்கிறீங்க? இந்த பிஜேபி யாருங்க சொன்னது? நீங்க தான் பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு கோயில்ல நம்ம சாமி கும்பிடுவோம், கோயில்ல கத்துவோம், கரெக்ட். தியேட்டர்ல கூட அந்த மாதிரி படம் ஓடும் போது கத்துறது ஓகே. சரி ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல போய் இருக்கு மானக்க மானக்கேடா வெக்கக்கேடா இருக்கா? ஓகே, நானும் மானக்கேடா வெக்கக்கேடா ஒரு கேள்வி கேக்குறேன். விஜய்க்கு ஓட்டு போட நீங்க போய் சர்ச்சில் பிரச்சாரம் பண்றாங்களா, அதுக்கு பேர் என்ன? மானக்கேடா வெக்கக்கேடா? ரொம்ப மட்டமான விஷயம் தான், சொல்லுங்க. சொல்லுங்க, அதை பத்தி ஏதாவது உங்க கருத்து, உங்க கருத்து அதை சொல்லுங்க. அதான் சொன்னேன், கேட்கலையா? ரொம்ப மானக்கேடான விஷயம் தான். இப்படி மாத்தி மாத்தி திட்டிக்கலாமா? மாத்தி மாத்தி திட்டிக்கலாமா? திட்டிக்கலாமா? சோ சிம்பிள், அவ்வளவுதான். ஏய், இப்படி என்ன தப்புனா தப்புன்னு சொல்றது இல்லைங்க, இந்த தப்பு ஏன் நடக்குதுன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேன், புரியுதே உங்களுக்கு? அதுதான் நான் சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். இல்லைங்க, இந்த பிரச்சனை இதெல்லாம் நடக்குது, இது வந்து இப்படி நடக்குது, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உடனே எடுத்து ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பாலஸ்தீன்லாம் பேசாதீங்க,
இங்க இருக்க முஸ்லிம் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்றீங்க, சம்பவமா எடுக்கிறத கூட ஞாபகப்படுத்தாதீங்க, கடந்து போங்கன்றீங்க. ஆனா அங்க ஆனா இப்ப நம்ம அமரன் படம் எடுக்கும் போது அது உண்மைங்க, அதை மாத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப உண்மை மாத்த முடியாதுன்னா பாபர் மசூதி இடிச்சு வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? எடுத்தா நல்லா இருக்குமா? சில விஷயத்த நம்ம அப்படிதான் பாக்கணும், சில விஷயத்த நம்ம அப்படி கடந்து போக முடியாது. பிரதர் 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 தம்பி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவர் முகத்தோட பயோபிக் எடுக்கிறாங்க, அதுக்கும் இவங்க எடுக்க படத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்க முஸ்லீமும் நீங்களும் கிடையாது, காஷ்மீர் வேணும்னு சொல்லி அங்க இருக்க முஸ்லீமும் நீங்களும் ஒண்ணு இல்லையப்பா. அதான் நானும் சொல்றேன், அப்ப வாழ்ந்த கர்ணன் பீரியட் அப்ப வாழ்ந்து சண்டை போட்டு அடிச்சவங்களும் இப்ப என்ன அடிச்சுக்கிட்டா இருக்காங்க, அது ஒண்ணு கிடையாதுல. எதுக்கு அதை ஞாபகப்படுத்தும் போது இதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றீங்க? இதெல்லாம் வேணாங்க இப்ப அப்படின்னு சொல்லுவீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், நான் ட்வீட் போட்டிருக்கேன், அந்த ட்வீட் எடுத்து போய் பாருங்க. கீழ வந்து கழி கழி ஊத்து படத்தை வந்து இதுல இருந்து தூக்குறாங்க, நெட்ஃபிக்ஸ்ல இருந்து தூக்கு வைக்கிறாங்க. எந்த படத்தை? ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க, ஒரு படத்தை இறக்கிருக்காங்க, அந்த படத்தை இது பண்ணி தூக்கலாம். இப்ப அதே மாதிரி இவங்க பண்ணாங்களா? நான் கேக்குறேன், இவங்க பண்ணுவாங்களா? ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, யாரும் கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை எடுத்தது வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான், யாரும் போராட்டம் எல்லாம் இங்க நடத்தல. ஆமா எங்க அததாங்க சொல்றேன், அது உங்களுக்கு புரியல. இப்போ ஏனா ஒரு நிமிஷம், ஏனா இல்ல நீங்க ஏன் ரிமூவ் பண்ணுவீங்க? ஒரு பிசினஸ் நடந்துருக்கு, அந்த பிசினஸ் ரிமூவ் பண்ணி ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணாங்க யாரா போறானங்களா? ஐயோ அன்னபூர்ணிக்காக யாரா போறானங்களா? யாரா போறானங்களா? கேஸ் மேல கேஸ் போட்டு வர வச்சா எல்லாரும் பண்ண தான் செய்வாங்க, கரெக்ட் தானே? எனக்கு ஒரு கேள்வி, சின்ன கேள்வி இருக்கு, கேக்கலாமா? கேளுங்க ப்ரோ. இல்ல இந்த ஜெய்சி வந்து ஜெய்சிங் கோசம் எல்லாம் வந்து கேரளா ஸ்டோரிஸ் ஏன் தடுத்தீங்கன்னு கேப்பாருங்க. நீங்க பாருங்க, அதெல்லாம் வந்து தேவையில்ல, சரியா? அந்த படத்தை தடுக்கணும், இந்த படத்தை தடுக்கணும், அதெல்லாம் கேக்கல. ஏன்னா இங்க வந்து அதுக்கு முன்னாடி நிறைய படம் பேன் பண்ணிருக்கோம், டாவின்சி கோட் பேன் பண்ணிருக்கோம், கரெக்டா? ஏன் கிறிஸ்டியன்ஸ் வந்து அவன் பிளாஸ்மி பண்ணான்னு பிளான் பண்ணிருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு. அதெல்லாம் கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆப்கானிஸ்தான் டீமு பங்களாதேஷ் டீமுக்கெல்லாம் விளையாடும் போது இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம்லாம் கத்துறது இல்லையே? அவங்களும் முஸ்லீம் கண்ட்ரிஸ் தானே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ஒரு நிமிஷம், ஒரு சிம்பிள். இப்போ வந்து நம்ம போய் பாகிஸ்தானுக்கு போய் விளையாடுறதே கிடையாது கிரிக்கெட்டு, பட் வந்து அவங்க நம்ம நாட்டில் வந்து விளையாடும் போது ஒரு முகமது ரிஸ்வானை பார்த்து இப்படி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்தும் போது ஒரு ஒரு 100 பேர் கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட் அது அது பீப்புள்னு தெரியாம அவங்களுக்கு பாத்தியா இந்தியாவுக்கு போய் விளையாண்டோம் இவங்க கத்துனாங்கன்னு நம்ம நாட்டுக்கு சேர்ந்துதான் அது கெட்ட பேர் ஆகுது. நல்லதுதான் ப்ரோ, அப்படிதான் இருக்கணும். பாகிஸ்தான் எனிமி கண்ட்ரி, இதுல ப்ரோ கெட்ட பேருன்றதெல்லாம் இல்லைங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஒரே ஒருத்தன் காட்டுவான், அதுக்கப்புறம் எல்லாரும் காட்டுவான். இது எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆரம்பிச்சுது. இது மாப் மென்டாலிட்டிங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் கத்துவாங்க, மூசுத்தனமா 100 பேர் கத்துவான், 1000 பேர் கத்துவான். ஆமா, இத வந்து நீங்க வந்து டோட்டலா இவங்க எல்லாருமே கெட்டவங்க பேசக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஒருத்தனை வந்து
பிளேம். அதாவது இவங்க எப்படின்னா மக்கள் அப்படிதாங்க இருப்பாங்க, நீங்க வந்து அவங்கள தப்பு சொல்ல கூடாது. மக்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, மக்கள் அப்படி பிரைன் வாஷ் பண்றாங்க. இங்க இதுன மேட்ச் நடந்து இங்க கத்துறாங்களா என்ன? மக்கள் வந்து பிரைன் வாஷ் தாங்க பண்ணிருக்காங்க, மக்களை பிரைன் வாஷ் தாங்க பண்ணிருக்காங்க. யாருங்க இல்லைன்னு சொன்னா மக்களை பிரைன் வாஷ் பண்ணி அவ்வளவு மக்கள் முட்டாள் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஓகே, நைட்டு கிறிஸ்மஸ் மட்டும்தான் சர்ச்சுக்கு போறாங்களா என்ன? சொல்லுங்க எவ்வளவு ஹிந்துஸ் போறாங்க, எவ்வளவு முஸ்லிம்ஸ் போறாங்க, எல்லாரும் போறாங்க. 12 மணி ஆனவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன் சொல்றாங்க? இது வந்து பழக்க வழக்கங்க, அவ்வளவுதான். பழகிட்டாங்க ஓகே, ஒருத்தன் வந்து ஒருத்தன் திட்டுறானா அது ரியாக்ட் பண்ணும் ஓகே. எல்லாம் சரி, ஒரு தர்மடினே இருந்தாங்க அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அடிக்கிறானா என்னங்க பிரச்சனை? ஏங்க அவன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஓகே, நம்ம 4 பேர் சேர்ந்து அடிக்கிறது, 10 பேர் சேர்ந்து, இதுதாங்க இருக்கும். மக்களை வந்து அந்த மாதிரி வந்து வரதான் செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாம் மாத்தலைங்க, இந்த மாதிரி எல்லாம் ஏங்க, இந்த மாதிரி எல்லாம் மாத்தல சரியா. மக்களை வந்து அவ்வளோ வந்து குரோதம் பிடிச்சி அந்த மாதிரி எல்லாம் மாறல. இதே வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வந்தா ரெஃப்யூஜியா அங்கதான் இருக்கான், அஜய் அதே குஜராத்ல இருக்கான். கரெக்டுங்க, அந்த இடத்துல இந்தியா அஜய் ஹிந்த்னு கத்திதான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், பெருமையா இருக்கும். கரெக்ட் தானே? இந்தியா சிறப்புனா அதானே கத்தணும். கத்துனது தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு சொல்றேங்க, அவ்வளவுதானே சிம்பிள், அவ்வளவுதானே. அவனுக்கு பண்ண தப்பெல்லாம் இல்லைங்க, அவங்க பாருங்க, அவரு கரெக்டா பேசுவாரு, நீங்க தப்புன்னு பேசுவீங்க. நான் தான் சொல்றேன், இது வந்து அப்படிதாங்க இருக்கும். ஏங்க இது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு புரியல, ஏன் பாகிஸ்தான் மேல நான் ஏன் பாசங்க மீனும் 4 தடவை இந்தியா மேல பாகிஸ்தான் மேல பாசம் காட்ட வேணாங்க. இந்தியாவை கேவலப்படுத்தாதீங்கன்னு பேசிட்டு இருக்கிறேன். தவிர பாகிஸ்தான்ல உனக்கு பிரச்சனை, அங்க போய் தனியா அதை பத்தி பேசிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்க இடத்துல அசிங்கப்படுத்த வேணாம். வேகமே இல்லாம வந்து நீ மதம் மாறுன்னு ஸ்ரீலங்கன் பிளேயர் கிட்ட கிரவுண்ட்ல சொல்றான் அவன். அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாகிஸ்தான் பிளேயர் தானே சொன்னா, அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? ஏன் ஒருதலபட்சமா பேசுறீங்க? எல்லாரும் அப்படி இல்ல, எல்லாரும் கிடையாதுங்க, அவங்க அப்படிதான். அவங்க பண்றது இல்ல, அவங்க பண்ற தப்பு நீங்க பண்றீங்க. திரும்ப அந்த கண்ட்ரி அப்படிதான் அப்படின்னா அதெல்லாம் எந்த கண்ட்ரியுமே அப்படி கிடையாது. ஒரு கண்ட்ரினா ஒரு 30-40 கோடி பேர் இருக்க கண்ட்ரி, அவ்வளவுதான். ஒரே கண்ட்ரிக்கு வந்து 30 பேருக்கு 30-40 கோடிக்கும் ஒரே கேரக்டரைசேஷன் வைக்கிறீங்க, அது தப்பு. ஃபர்ஸ்ட் அதை பண்ணாமீங்க, அதெல்லாம் கிடையாது. இங்க பிரச்சனை வேற. ஏங்க இது இது வந்து மக்கள் வந்து ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காகவே எல்லாமே மாறிடாதுங்க, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆட்சியாளர்கள் ரியாக்ட் பண்றாங்கன்றதுக்காக மக்களே அப்படிதான் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது. இங்கேயே ஒருத்தர் அப்படி சொல்லும் போது அப்புறம் எப்படி இல்லாம இருக்கும்? ஏன் ப்ரோ கண்ட்ரி அப்படிதான்றாரு, இருந்துட்டு போட்டுமே. ஒரு நிமிஷம் அந்த கண்ட்ரி அப்படி இருந்துட்டு போட்டோம், நம்ம நாட்டுல விளையாட வந்திருக்காங்க, விளையாட்டு போற வரைக்கும் மரியாதை கொடுத்து அனுப்பி விடலாம்ல, இதுல என்ன கெட்டு போயிட போகுது? ஒருத்தர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து கிரிக்கெட்ல வந்து வாட்டர் கேன் எல்லாம் தூக்கி அடிச்சு இருக்கு. ஆனா தப்பா இல்லையா? அதான் அசிங்கமா வந்து ஃபீல்டர் வந்து 4 லைன் பக்கத்துல இருக்கிற ஃபீல்டரை வந்து அசிங்கமா திட்டி அவர் வந்து கோச்சுக்கிட்டு போனதாக இருக்கீங்க. மென்டாலிட்டிய வந்து கண்ட்ரியோட சேர்த்தாதீங்க ஃபர்ஸ்ட். இது வந்து மாம் மென்டாலிட்டியை கண்ட்ரியோட சேர்த்தாதீங்க, அது ரொம்ப தப்பு. அது தப்பு, ஒரு விஜய் ஃபேன் அவனுடைய மென்டாலிட்டி அது, அவனுக்கு பிடிச்சி அடிக்கிறானுங்க இவனுங்க. இது இங்க இருக்கவங்க மென்டாலிட்டி, அதுவும் அதுக்காக விஜய் ஃபேனே இப்படிதான், ரஜினி ஃபேனே அப்படி பேச முடியாது.
பேசுறது இல்ல இல்ல உண்மைதான் இல்லங்க பூஜி இல்ல இல்ல ஏங்க இருங்க சொல்ற பொறுமையா கேளுங்க பூஜி அதெல்லாம் தப்பு தப்பான வார்த்தை சரி ஏன் கண்ட்ரியே ஏன் தப்புன்னு சொல்றீங்க அது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க இல்ல ஏன்னு கேளுங்க மரியாதையை பத்தி ரொம்ப சரி ஏன் சொல்லுங்க அதாங்க சொல்றேன் மரியாதையை பத்தி ரொம்ப பேசுறீங்க அபிநந்தன் அங்க சுட்டு உள்ள உளுந்தாரு தெரியுமா அவங்க எல்லைக்குள்ள அவரை பத்தி என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா அவங்க நியூஸ் சேனல்ல அப்பெல்லாம் மரியாதை தெரியாது இல்ல நம்ம மட்டும் தான் உலகத்துல எல்லாத்துக்கும் மரியாதை ஏங்க நம்ம மீடியா பேசறது இல்ல யாரையும் யார பேசிருக்காங்க சொல்லுங்க உங்களோட ஒருத்தர்லாம் போயிட்டு வெளில வந்தாருங்க அவர் எல்லாம் புடிச்சு வச்சு அவர் காஃபி எல்லாம் கொடுத்து வந்து அமுச்சுட்டாங்க திரும்ப வர்த்தமானா மூஞ்சி இல்லையா உடைச்சாங்க சும்மா மீசி வச்சுட்டு ஒருத்தர் வர்த்தமானா அபிநந்தன பிடிக்கும் போது அந்த வீடியோ பாத்தீங்களா இல்ல நீங்க இதுக்கெல்லாம் சாஃப்ட் கார்னர் காமிக்க அபிநந்தன் வர்த்தமான் எப்படி வந்தாரு மூஞ்செல்லாம் உடைக்கல யாரும் சும்மா நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்காதிங்க வீடியோ போய் பாருங்க கார்த்திக் புடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க அவங்க அவர் காஃபி தான் கொடுத்தாங்க ஏன் அது புடிச்சா அடிக்கதான் செய்வாங்க காஃபி கொடுத்தாங்க இல்லையா அவர் பேசினாரு இல்லையா என்ன அப்புறம் அப்புறம் நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து யாரும் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க வாத்தம்பி அப்படியா பாகிஸ்தான் வெல்கம் செய்வாங்க இது எதுக்கு நம்ம சாஃப்ட் கார்னர் காமிக்கணும் இப்ப என்ன நம்ம நம்ம வந்து நம்மள வந்து இந்த கில்டி டிராப்புக்குள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க போல இவர் கிங்ஸ்லி எல்லாம் கில்டி டிராப் எங்க இருக்கு டிஜே பாட்டு போட்டாரு கூட சேர்ந்து பாடினாங்க மன்மதராசா பாட்டு போட்டிருந்தா அதை பாடி இருப்பாங்க மாப் மென்டாலிட்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது எங்க வேணா சொல்லாங்க ஏன் ஓவைசி அல்லாஹு அக்பர் சொல்லியா பார்லிமெண்ட்டுக்குள்ள சொல்றாங்க புரியுதா ஏங்க மாபு கத்திட்டாங்க இப்ப என்ன பண்ணலாம் அத்தனை பேர் நீங்க கை வெட்டிடலாமா அப்படி இல்லங்க கொஞ்சமாவது வெக்கப்படுங்கன்னு சொன்னாங்க ஆனா நீங்க தான் அது நீங்க பட்டுட்டாரு நீங்க தான் இப்ப தகவல் எல்லாம் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட பேசி புரோஜன எல்லாம் ஜிபி சார் நீங்க பட்டுங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க பட்டுங்க வெக்கம் ஏன் பண்ணனும் நான் ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் ஆக இந்தியா உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்ங்க பாகிஸ்தான் பிரயோஜனம் அது பாகிஸ்தானால தான் ஆஸ்திரேலியா வந்தாங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க போ நாலு தடவை இந்தியா மேல படம் எடுத்துருக்கான் அவனுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மள விக்டம் ட்ராப்ல போட்டுக்கிட்டு ஏங்க அப்புறம் ஏங்க நம்ம ஊர்ல வந்து நீங்க சொல்றத பார்த்தா வளடே விட்டுக்க கூடாது நீங்க வராதீங்கன்னு சொல்லிருக்கணும் ஏங்க வேலை விட்டது வருமானத்துக்குங்க அவனுக்கு அங்க சாப்பாடே கிடையாது எங்கேயாவது வந்து மூணு நேரம் நல்லா சாப்பிட்டு போட்டு விட்டுருப்பாங்க இது ஒரு நீட்டான கான்வர்சேஷன் நீங்க என் பேரை இழுக்காதீங்க நீங்களே பேசுங்க ஏதாவது ஒன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காதிங்க கொஞ்சம் ரெண்டு சைடும் பார்த்து பேசுங்க டூ ஜி ப்ரோ அவர் டூ ஜி பேசுனது எனக்கு எதுவுமே உடன்பாடு இல்லை அப்படிலாம் இல்லை
அவங்களுமே பாவம் கஷ்டப்பட்டுதாங்க இருக்குங்க. ஆளுங்க ஆள்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க, அவங்களுமே கஷ்டப்படுற கண்ட்ரி தான். அவங்க பாலிசி வந்து லேண்டு பிரச்சனை, அவங்களுக்கு காஷ்மீர் அவங்களுக்கா இவங்களுக்கான்ற பிரச்சனை, அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க மாற்றி மாற்றி. அங்கே போனீங்கன்னா மழை காடு தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, மழை இருக்கும் பனி இருக்கும். ஏண்டா நான் கூட போனப்போ நினச்சேன் இதுக்கடா இந்த இடத்துக்கு சண்டை போட்டுக்கிறீங்க எப்படி அப்படின்னு, ஒன்றுமே இருக்காது அங்கே. ஃபரண்டாக பாலைவனமாக இருக்கும், கல் மண் இல்லை மணி அவ்வளோதான் இருக்கும். இது உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவங்க. ப்ரோ அங்க இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. நீங்க வேற பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்ல எடுத்த தங்கமா குட்டிட்டு போதா உங்களுக்கு அங்க அங்க ப்ரோ. இப்போ நம்ம காஷ்மீர்ல லித்தியம் லித்தியம் ரிசோர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அங்க தோண்டும்போது இழந்திருக்கீங்க. இதுக்கு என்ன இழந்திருக்கீங்க அதை யோசிங்க ஃபர்ஸ்ட். அது ஆகதான் ப்ரோ செய்யும் அது ஈகோ பிரச்சனை இல்ல. அது அந்த லேண்ட வச்சுட்டு ஒண்ணு ஒரு ரிசோர்ஸும் அவனால பண்ண முடியாது. இன்றைக்கெலாம் வந்து ரிசோர்ஸஸ் எல்லாம் மாறிடுச்சு, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மாறிடுச்சு. அங்கே தண்ணி இருக்கா, பெட்ரோல் இருக்கா, தங்கம் இருக்கான்றதை தாண்டி இங்கே வந்து வேலை செஞ்சால்தான் காசுன்ற மாதிரி வந்துருச்சுங்க. நான் நீங்க சொல்றத அக்செப்ட் பண்றேன், பட் 50 வருஷம் ரெண்டு சைடும் அக்செப்ட் பண்ணிட்டு அதிகார போட்டிங்க, ரெண்டு பேத்துக்கும் அதிகார போட்டி, உனக்கு எனக்கான போடுறது. மக்கள் என்னங்க பண்ணுவாங்க, இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் விரும்புறாங்கன்னு சந்தேகம். யாருங்க விரும்புறாங்க? எனக்கு எல்டிடி மேல இருக்க விமர்சனமே இருந்தாங்க, நீ அவனுக்கு நல்லது செய்யற நல்லது செய்யறன்னு சரி சாவடிச்சிங்க, அதான் அதான் மிச்சம். நிறைய பேர் பொங்கிட்டு வந்துடுவாங்க தம்பிங்களாம். நீ என்ன செஞ்ச கடைசியா அவனுக்கு? ஒன்றும் செய்யலை, சண்டை தான் போட்ட. தனி தனி நாடு ஈழ நாடு, தனி நீ ஈழ நாடுன்னு பேசுவ. என்ன பண்ண கிளைமேக்ஸ், என் ரிசல்ட் என்ன, என் ரிசல்ட் என்ன? அவனை பிடிச்சி சாவடிச்ச. இங்கெல்லாம் டிவி நெட்டு இன்டர்நெட்டுன்னு போயிட்டு இருக்கப்ப அவன் ரேடியோவில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தான் நியூஸ். அப்படி தான் பண்ணீங்க, கரண்ட் கிடையாது, நெட்ஒர்க் கிடையாது, இபி கிடையாது, எதுவுமே எல்லாம் பண்ணீங்க. புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கு பாத்தியா, இப்பயே வந்து நீங்க போடுற மேப்பே கிடையாது இந்தியால. நீங்க போறீங்களா மேல தலை மாதிரி ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மேப்பே கிடையாது இந்தியால. இன்னைக்கு இந்தியா அப்படிதான் இருக்கு, இப்ப இல்ல 50 வருஷமா 60 வருஷமா அப்படிதான் இருக்கு. என்ன மாறிடுச்சிங்க? அப்படியே இருந்தா அப்படியே பிரச்சனை இல்லை, அது வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கான தீர்வே வராதுங்க. அதுக்கு எல்லா வருஷமும் அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அது தெரியல ப்ரோ. இப்ப அடுத்த 5 இயர்ஸ் பேச்சுவார்த்தையில மட்டும்தான் சண்டை போட்டுலாம் இன்னைக்கு இருக்க வேர்ல்ட்ல வந்து எதையுமே மாத்த முடியாது. சண்டை போடுறது இல்லை இப்போ, பட் ஆனா அடுத்த 5 இயர்ஸ்ல ஏதாவது சொல்றாரு அமைச்சர், ஏதோ POK வந்து சரி பண்ணிடுவோம் ஏதோ சொல்லியிருக்காரு. பாப்போம் அங்க என்ன இருக்கு, வெறும் மழை தான் இருக்கு, மழைக்கு போய் பிடிச்சிட்டு வாங்க ப்ரோ. அந்த POK வழியா தான் ப்ரோ BRN சொல்லிட்டு போகுது. நீங்க மலையோட அங்க ரோடு போக வேண்டியதா இருக்கு. ஆமா ப்ரோ, இல்ல ப்ரோ அது பெரிய டாபிக் ப்ரோ. POK ல வந்து நம்ம கன்சென்சஸ் இல்லாமலே சைனா வந்து பாகிஸ்தானுக்கு நடுவுல ரோடு போட்டு விட்டான், அதுவே வந்து இல்லீகல். அது இப்பெல்லாம் யோசிக்காதீங்க, யோசிக்கணும் ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த கிளைம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து சைனா எடுத்துட்டு போயிருவான். அவன் அருணாச்சல் பிரதேஷ் சைனா அக்கார்டிங் அவங்களோட ஏரியான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஃபுல்லாவே, அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாவே. இதெல்லாம் பெரிய டாபிக்ங்க, இதெல்லாம் வந்து பல விமர்சனம் இருக்கு, பேசினா வந்து போரடிக்கும் உங்களுக்கு. விஜயகாந்த்
இல்லை ஏன்னா என்ன விஜயகாந்த் சார் வந்து நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்க அவர் செத்துறதுக்கு அப்புறம் பார்த்துருக்கீங்களா அதையும் மூஞ்சிய பார்த்துருக்க மாட்டேங்க. விஜயகாந்த் சாரை வச்சா நீங்க என்ன இல்லை பர்மிஷன்லாம் லாஜிக்கலாம் யூடியூப்ல தான் போட்டே இருக்காங்க இல்லை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்லாம் அவங்க எப்படிங்க பர்மிஷன் கொடுப்பாங்க அவங்க ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்க இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு எப்படிங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு மூணு மாசம் ஆச்சு அவர் செத்து அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எவ்வளவு பேர் அவங்க ஓட்டு போடுறீங்க பார்ப்போம் திமுக அதெல்லாம் அந்த டைம்ல ஏதோ யூடியூப் சேனல்ல வந்து பேசினா நல்லா இருக்கும் பேசுறதுதான். ஒரு செத்துட்டு அவர் அவர் வந்து ஒரு நடிகர்னா அவர் நடிச்ச சீன்லாம் எடுத்து போடுறது மியூசிக் டைரக்டர்னா அவருடைய பாட்டெலாம் எடுத்து போடுறது அந்த மாதிரி தான் அது யூடியூப் சேனல்லாம் அந்த மாதிரி போடுறது. ப்ரோ வணங்கால் டீச்சர் எப்படி ப்ரோ உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா பிதாமகன் மாதிரியே தான் இருக்கு அருணுஜய் கேரக்டர் நல்லா இருக்கு டிஃபரண்ட் அம்மா அவரு அந்த படத்துல அது அது சூரிய கெடுதின கதை தான் அதே கதை தான் ஆக்ஷன் நல்லா இருக்கு ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கு ரியலா இருக்கு. ப்ரோ பாலாக்கு கடைசியா ஓடின படம்னா எது ப்ரோ? அவர் படங்கள்லாம் வந்து கமர்ஷியலா வந்து பெரிய சக்சஸ்லாம் அப்படி இடப்பட முடியாது எல்லா படத்தையும் நல்ல பேர் வரும் பட்டியெல்லாம் எடுத்து சசிகுமார் அதனாலதான் ரொம்ப கடன் ஆயிட்டாரு ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாரு அதனால கேக்குது. பிதாமான் அதுக்கப்புறம் நான்கொடவுல எடுத்தாரு அதுக்கப்புறம் தாரத்தப்பட தானே அவன் இவன்லாம் ஓப்பனிங் இருந்துச்சு ஓரளவுக்கு அந்த டைம்ல ஒண்ணுச்சு பாப்போம் இந்த படம் வரும்போது அதர்வால என்னன்னா ப்ரோ ஆளே காணோம் நடிச்சிட்டு இருக்காரு எதுவுமே வரலையே நிறைகள் மூன்று ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு நிறைகள் மூன்று அப்புறம் டிஎன்ஏ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு நம்ம இவரு மாஸ்டர் ஒரு நாள் குத்துல எடுத்தாருல டேரக்டர் ஆமா ப்ரோ அதர்வா வச்சு கூட பாலா ஒரு படம் எடுத்தாரு ப்ரோ அந்த படம் டைட்டில் ஞாபகம் பரதேசி பரதேசி அது கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் ஓடிச்சா ப்ரோ? ஓடல பெருசாலும் ஓடல ஆனா அந்த டைம்ல நல்ல பேசப்பட்டுச்சு அந்த படம் நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு அவார்ட்ஸ் நிறைய வாங்கினார்னு நினைக்கிறேன் அதர்வா பரவாயில்ல ஆனா ரொம்ப ட்ரையா இருக்குங்க அந்த படம் ஆடுகளம் கூட ரிலீஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ. ஆமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆடுகளம் தனுஷ் அடிச்சிட்டு போயிட்டாரு அப்போ. இல்ல இல்ல ஆடுகளம் ஆமா ப்ரோ ரெண்டு தான் கிளாஷ் பக்கத்து பக்கத்து தியேட்டர்ல ஆடுகளம் வரும்போது இல்ல இல்ல உங்க ஊர்ல போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ஆடுகளம் வரும்போது சிறுத்தையும் காவலனும் நினைச்சிருக்கேன். ப்ரோ பரதேசி வந்து 2013 வந்த படம் ப்ரோ ஆடுகளம் எல்லாம் 11 வந்துச்சு ப்ரோ ஆடுகளம் வரும்போது சிறுத்தையும் காவலனும் வந்துச்சு பொங்கல் ரிலீஸ் ப்ரோ அந்த டைத்துல வந்து தளபதி படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்காம இது பண்ணிருந்தாங்க அதனாலதான் அந்த டைரக்டர் வந்து இன்னமும் லாஸ்ட் அப்படின்னு அந்த டைம்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை நடந்ததுனாலதான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணாரு அது முடிஞ்சு போன கதை பழைய கதை. ப்ரோ அந்த இது சக்தி சிதம்பரம் தானே ப்ரோ ப்ரொடியூசர் இந்த சார்லி சாப்ளி எல்லாம் எடுக்கிறாரு? இல்ல இல்ல அவர் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணாரு தமிழ்நாடு என்னது
ஆமாமா, பிஸ்மியும் வந்து விஜய் வச்சு செய்யறதும் அந்தானங்க வந்து ஏகேவை செய்யறதும் ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ்கேஎஃப் செய்யறதும் இதெல்லாம் சகஜம் தானே. இல்ல எதுக்காக அப்படி பண்றானுங்கன்னு கேக்குறேன், ஏதாவது அட்டென்ஷன் அட்டென்ஷன் பண்றாங்களா இப்ப வந்து. ப்ரோ அந்த வீடியோல வந்து அவன் என்ன சொல்றான்னா, அந்த தியாகோலாம் ரெண்டு மூணு பேர் இப்ப இன்டர்வியூ கொடுக்குறாங்க போல, அந்த வி கே சுந்தரா அது மாதிரிலாம் ஏதோ கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க போல, அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லங்க எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வச்ச பாயிண்ட் எல்லாமே இது ஏகே எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்ன விஷயத்த அப்படியே இன்னைக்கு நெகட்டிவா பேசி வச்சிருக்கானே, இது எதுக்காக அப்படி பண்றானுங்கன்னு தான் தெரியல எனக்கும். அவரை மாதிரி ப்ரோ இல்ல ப்ரோ, அது புரியுது புரியுது. அவன் வந்து இந்த வி கே சுந்தர் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அத என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு இன்டர்வியூ வந்து ஜெயா டிவிக்கோ யாருக்கோ கொடுத்திருப்பாரு, அந்த இன்டர்வியூல வந்து இவர் சொல்லியிருப்பாரு போல எல்லாருமே வந்து இல்ல இல்ல, அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கரெக்டா புடிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா, அஜித் திட்டம் விஜய் ஃபேன்ஸ் வந்து பாடுறாங்க, விஜய் திட்டம் அஜித் ஃபேன்ஸ் வந்து பாடுறாங்க. ஓகே, அப்படி எப்படினாலும் நமக்கு ரெவன்யூ இருக்கு, எப்படினாலும் ஒரு குரூப் வந்து பார்க்கும் நம்மள, இதுதான் விஷயம் அவ்வளவுதான். பிஸ்மியை வந்து விஜய் திட்டுவாரு, அதை வந்து எங்க அண்ணனை திட்டினியா என்ன திட்டின அப்படி பாக்குறதுக்கு வந்து ஒரு 100 விஜய் ஃபேன்ஸ் போவாங்க. ஓ விஜய் நல்லா திட்டிருக்க போல இருக்கு, நல்லா வச்சு செஞ்சிருக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு 200 விஜய் ஃபேன்ஸ் போவாங்க. ஓகேவா, அந்த வீடியோ சக்சஸ். இதே மாதிரி அந்தன் பேசுறது வந்து அஜித் திட்டினியா இது தலையை திட்டினியா என்ன திட்டின அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு வந்து தலை ஃபேன்ஸ் போவாங்க. அஜித்தை வச்சு செஞ்சிட்டியா என்ன செஞ்ச அப்படின்னு 200 பேர் பக்கத்துக்கு போவாங்க விஜய் ஃபேன்ஸ். அது எப்படி பார்த்தாலும் எல்லா வீடியோக்கும் வியூஸ் போடுறது இல்லைங்க விஷயம் தான். அது புடிசட்டை மாறன்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம் அவ்வளோதான். அவர் விஜய் படத்துக்கு நெகட்டிவாக கொடுத்துருவாரு, அஜித் படத்துக்கும் கொடுத்துருவாரு, அவ்வளோதான். எல்லா படத்துக்கும் கொடுப்பாரு, என்ன விஜய் பிடிக்காத ஒரு குரூப் போய் வந்து விஜய் படத்துக்கு நெகட்டிவாக கொடுக்குறது பார்க்கும். அஜித்துக்கு வந்து திடீர்னு அவங்க கோபி சொன்ன மாதிரி முன்ன எதெல்லாம் பாசிட்டிவா சொன்னாங்களோ அதே இப்ப நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்தனன் தான் அதிகமா நியூஸ் சொல்லுவார் அஜித்தை பத்தி. இன்னொன்னு, முழுக்க முழுக்க அவங்கள வந்து அவங்க சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்லாம் நம்ம பேச வரும்ல, எல்லாரும் சொல்றதுலயுமே அட்லீஸ்ட் ஒரு 5% ஆகுது உண்மை இருக்கும். அந்த அந்த பாயிண்ட்டை வந்து ஏற்றுக்கணும், இவங்க மாற்றிக்கணும். அது விஜய் மேலே வைக்கிற விமர்சனமாக இருக்கட்டும், அஜித் மேலே வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. பட்டு அவங்க இதே சேம் பாயிண்ட்டை பாசிட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க, அதே பாயிண்ட்டை இப்போது நெகட்டிவாக சொல்கிறாங்க ஒரு சில பாயிண்ட்ஸ். அதுதான் சொல்லிட்டேனுங்க, அவங்களுக்கு வந்து கண்டென்ட் அவ்வளோதான். இப்போ சினிமா ரொம்ப டல்லாக இருக்குங்க, ஒரு படம் ஓடுறதில்ல, எதுவும் ஓடுறதில்ல. அடுத்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் ஒரு பெரிய படமே இல்லை, எலெக்ஷன் வரைக்கும் 3 மாதம் என்ன பண்றது. இப்ப நம்மளே வந்து சினிமா பேசிட்டு நம்மளே வந்து அரசியலுக்கு மாறிட்டோம்ல, நம்ம சினிமா பேசிட்டு இருந்த நம்மளே அரசியலுக்கு மாறிட்டோம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அவங்க அரசியலுக்கு மாற முடியாது அவங்களால, சரி ஓகே என்ன பேசலாம், ஓகே யாரோ வம்பிழுப்போம், வம்பிழுத்துக்கு ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு விளக்கம் கொடுப்போம், அப்புறம் அந்த வீடியோக்கு ஒரு பதில் கொடுப்போம். என்ன பண்றாரு எங்களுக்கும்
நல்லா இல்ல பாக்கல எப்படி இருக்கு தெரியல ப்ரோ. அதனால உங்ககிட்ட கேக்குறேன். இந்த கேள்வி ஐயப்பன் கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ ஐயப்பன். ப்ரோ நானும் பார்க்கல ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ இவ்வளவு நேரம் கிரிக்கெட்டை பத்தி பேசியே மைக் எடுக்கல. கார்த்திக் ப்ரோ என்ன கோபி? இல்ல அஜித பத்தி, அஜித் வந்தீங்க, அஜித் ஏஆர் ஏர்முக சுத்தி ஒரு நெகட்டிவா சொன்னானுங்க, அந்த மாதிரி நடந்துக்கு வரான் அஜித். ஏ அந்த மாதிரி நடந்துக்கு வரோம்னா என்னங்க பண்றாரு? ஏர்முக சுத்தி அடிச்சுட்டார திட்டிட்டாரு அசிங்கமா? இல்ல ஏர்முக இதெல்லாம் கமெண்ட்டுங்க. என்ன என்ன அதுல என்ன இருக்கு? கேலியான ஒரு கமெண்ட் அவ்வளவுதான். எல்லாருமே கம்பட் அடிக்கிறது எல்லாரையும். இது ஒரு பிரச்சனையா? ஆமா இப்படி சொன்னாருன்னா சொன்னாரு. அப்ப முருகதாஸ்டே சொன்னா கூட ஒரு கோடி தான் சம்பளம் வரைய, நீ ஒரு கோடி நிக்க வச்சா அதை கீழே தான் நீ இருப்ப தெரியுமா? அப்படின்னா ஏறும் முருகதாஸ் போவாரு. அஜித் நேர சொன்னா கூட ஒரு மனுஷனை புனிதப்படுத்தி அவரு நல்லதை மட்டும்தாங்க அவரு வாழ் விவேகானந்தரு வாழ் விவேகானந்தருங்க. அவரு அவரு டாக்ஸ் கட்டிட்டு வாருங்க. அவரு வாயில இருந்து தப்பான வார்த்தை வராதுங்க, தப்பான வார்த்தை வராதுங்க. அவர் ஏன் இந்த மாதிரி நீங்க ஏ ஒரு மனுஷனா கம்பாட்டு அடிக்கதான் செய்வான், கேலி பண்ணதான் செய்வான், திட்டதான் செய்வான், கோவம் வந்தா கெட்டவர்கள் திட்டுவான், இதெல்லாம் இருக்கிறதான் ஏன்? இது முதல்ல நீங்க புனிதப்படுத்தாதீங்க ஒரு மனுஷனை. உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? அவரு புனிதமா நினைச்சிட்டு இருக்கீங்க, வாழும் கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. எல்லாரும் அப்படிதான், எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாரும் நீ எப்படி கமெண்ட் அடிக்கிறியா ஒருத்தனா, அந்த மாதிரிதான் நானும் அடிப்பேன். அதே மாதிரிதான் அஜித் அடிப்பாரு, அதே மாதிரிதான் விஜய் அடிப்பாரு. இது கிண்டல் பண்றது கேள்வி பண்றது அவ்வளவுதான். ஐயோ அப்படி சொல்லிட்ட அஜித் அப்படிலாம் சொல்லுவாருங்க. என்ன அப்படி அப்படி சொல்லக்கூடாது அஜித், என்ன பிரச்சனை? இல்ல நான் அப்படி மீன் பண்ணல, நான் அப்படி மீன் பண்ணல. நான் சொல்ல வர்றது இப்ப அவரு அவரு அவருக்கு அவரு என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க, அதாவது பொறாமையில வந்து அந்த மாதிரி சொன்னாரு, அதனால அப்படி பேசினாங்கன்னு சொல்றாளுங்கல்ல, அதான் பொறாமை பண்ற அளவுக்கு இருப்பாங்களான்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல, பொறாமையெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. அப்படி யாரையும் சொல்ல முடியாதுங்க. ஃபஸ்ட்டு சினிமாவில் அவர் கமெண்ட் அடிச்சிருக்கலாம், இதில் என்ன இருக்கு ப்ரோ? கார்த்தி ப்ரோ கமெண்ட் அடிச்சது பிரச்சனையே இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஃபர்ஸ்ட் படம் முருகதாஸ் கூட பண்ணேன், ஒரு கோடி தான் அவருக்கே சம்பளம் கொடுத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ரோட்டுக்கு போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிக்கலாம். நீங்கள் வந்து பாடி அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவ்வளோதான் செத்திக்கிறது. அதெல்லாம் சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொன்னாலுமே கொடுக்குறவனுக்கு தெரியும் அந்த அறிவு இருக்கு. அதெல்லாம் போய் யாரும் தலையிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் அடிச்சிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அடிச்சிருக்கலாம், அடிச்சாலும் தப்பு கிடையாது. என்னப்ப ஏங்க அஜித் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்க அப்பா அவர் யாரும் சொன்னவங்களுக்கு இதா இருக்கும், அதனால சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்குல்ல, அப்ப ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் போனாருங்க, ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது என்ன சொன்ன, ஒரு நாள் வந்து மீட் பண்ணிட்டோம் சொன்னார். அஜித் சார் வீட்டுக்கு போனோம், பார்த்தோம், இல்லை பண்ணுவானோ, அவர் வந்து ஃபிட்டாக இருப்பார் கொஞ்சம். ரீசெண்டாக வந்த ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு ஹீரோ. ஹீரோவாக முன்னாடி வந்து ஹீரோவாக இல்லாமல் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இப்போ தான் ஹீரோவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஷாலினி கேட்டாங்களா அஜித் பார்த்து, பார்த்தீங்களா அவர் எவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, நீங்களே தான் இருக்கீங்க அப்படின்னு. இது அங்க நடந்த கமெண்ட், ஷாலினியும் அவங்க முன்னாடியே அடிச்ச கமெண்ட் அஜித். என்ன பண்ண முடியும்? அவரு பாருங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு, நீங்களும் தான் இருக்கீங்களே ப்ரோ. ஃபேமிலிக்குள்ள பண்ணிக்கிறதையும் நீங்க பாடி ஏங்க. இது இத வந்து வெளியில சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, இத வந்து தப்பா சொன்னா தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். காமெடியா சொன்னது காமெடியா சொன்னா காமெடியா ப்ரொஜெக்ட் ஆகும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். முருகதாஸ் கிண்டல் நினைச்சிருக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே முருகதாஸ் கிண்டல் அடிச்சாருன்னா கிண்டல் அடிச்சார், கிண்டலா கிண்டலா சொன்னீங்கன்னா முடிஞ்சு. கிண்டல் கிண்டலா சொன்னா நக்கலா சொன்னா எல்லாருமே ஓகே, நக்கலா சொன்னாருன்னு ஏத்துக்கோங்க.
கவுண்டமணி சொல்லுவார் ஒருத்தர், அந்த சத்யராஜ் சொல்லுவார் ஒரு பேட்டியில், கவுண்டமணி வந்து எல்லாருமே ஒரு டைரக்டர் வந்து ட்ரோல் பண்ணார் சார், இந்த படம் மட்டும் வச்சுன்னா நான் ரஜினிகாந்தை தாண்டம் எப்படி இப்போ குனிய வச்சா அப்படின்னு கேட்டாருன்னு அவர் சொல்லிட்டு சிரிப்பார் சத்யராஜ். இப்போ ஒரு ஹீரோ நடிக்க வந்தான், அவன் ஹீரோ டைரக்டர் வந்து நடிக்க வந்தான், டைரக்டர் வந்தான் ஷூட்டிங்க்கு, சத்யராஜ் இவனுக்கு வந்து சட்டை ஒரு மீட்டர் எடுத்தால் போதும், பேண்ட்டை மட்டும் தான் 4 மீட்டர் எடுக்கணும், நெஞ்சுக்கிட்ட பெல்ட்டு போட்டு வரும் அப்படின்னு ட்ரோல் பண்ணாரு. இதெல்லாம் ட்ரோலுங்க, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கமெண்ட் அடிக்கிறதுங்க, இதை எல்லாருமே பண்ணுவாங்க இயல்பா, இது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இதை வந்து தூக்கிட்டு வந்து அண்ணன் ஒரு வீடியோவில் பேச நீங்கள் வந்து ஐயோ அஜித் போய் பேசுகிறா அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாரையும் கிண்டல் அடிச்சுவாங்க. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ ப்ரோ, என்ன இந்தியன் 2 எப்போ ரிலீஸ் ப்ரோ? இந்தியன்ல வந்துரும் தியேட்டர்ல. ஓகே, ஏன்னா ஆகஸ்ட் தான் இப்போ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா ஆகஸ்ட்ல வந்து புஷ்பா சொல்லியிருக்காங்க டேட்டு, புஷ்பா வரலன்னா அங்க இருக்கும், இல்லைன்னா புஷ்பா வந்தா மாறிடும். ஓகே ஓகே ஓகே, ஏன்னா இது பார்ட் 3 சொல்லிட்டு இருக்காங்க, புஷ்பா பார்ட் 3 இருக்கும். அது தெரியல ப்ரோ. ப்ரோ அது 3 ஃபர்ஸ்ட் படத்துல போட்டுருப்பானுங்க ப்ரோ, புஷ்பா த ரைஸ், புஷ்பா த ரேம்பேஜ், 3 போட்டுருப்பானுங்க. இப்போ இப்போ விடாமல் ஆயிடுச்சு, எப்போ ப்ரோ சான்ஸ் இருக்கு? ஜூனில் சான்ஸ் இருக்கா? இப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னென்ன படம் வருது, மேக் அப்புறம் அப்படின்றது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ இது வேட்டையன் வந்து பாசிபிள் தீபாவளின்னு போட்டிருந்தீங்க, அது இன்னும் அதுவும் கன்ஃபார்ம் இருக்கு? ஆ, தீபாவளி பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கு. ஓகே ஓகே, அப்போ இது எப்போ வரும் ப்ரோ, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்? அதில் முன்ன பின்ன இருக்குங்க, ஆயுத பூஜை, ஆகஸ்ட் 15, விநாயகர் சதுர்த்தி, 4 ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, 4 ஃபெஸ்டிவலுக்கும் மாறி மாறி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இப்போ ஜூன்ல இல்லையா ப்ரோ? இப்போ ஜூன்ல இல்லை கார்த்தி, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? விடாம ஆயிடுச்சு இல்லை, இப்பயா தெரியல, இந்த கூடிய விரைவில் அந்த மாதிரி எதனா அப்டேட்ஸ் இருக்கா? ஒன்னு ஐடியா இல்லை ப்ரோ, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்டேட் வந்து அஜித். வெப் சீரிஸ் வருமா தமிழ்ல? என்ன ப்ரோ, வெப் சீரிஸ் ஏதாச்சும் வருமா தமிழ்ல? இப்போ சுழல் 2 எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது லேட் ஆகும் நினைக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு எதுவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. விலங்கு 2 எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க? இல்லை இல்லை, என்ன எடுக்கல. அந்த இது கார்த்தி, ஹெச் வினோத்து நெக்ஸ்ட் எந்த படம் கன்ஃபார்ம்டா, யார் கூட ஜாயின் பண்றாங்க? தனுஷ் பண்றாரு. விஜய் இது நெக்ஸ்ட் படம் கூட ஹெச் வினோத் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஆனால் நீங்கள் ஏதோ தெலுங்கு டைரக்டர் பண்ணீங்க அவருக்கு. ஹெச் வினோத் டாக்ஸில் இருக்க கண்டென்ட்டுக்கு விஜய் ஜாயின் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ அந்த தனுஷ் படத்தை வந்து லலித் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா ப்ரோ? ஆமாம். சைலன் எப்படி போயிட்டுருக்கு ப்ரோ இப்போ? முன்னாள் ஓகேங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. முன்னாலுமே வந்து முதல் நாள்லாம் பெருசாக இல்லை, அதுக்கப்புறம் டேட்டு பரவாயில்ல, டேத்ரி கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ஆனால் ஜெயமதியோட பழைய ரெக்கார்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் அயலான், இறைவன் இதான், இதோட கொஞ்சம் பெட்டர் அவ்வளோதான். ஓகே ஓகே, ஆனால் இதோ அதான் இறைவனோட கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவன் கண்டென்ட்டே சரியில்லையே போன வருஷம்.
கலெக்ஷனாவே வந்து அகிலனோட இரண்டு கொஞ்சம் கலெக்ஷன் பரவாயில்ல, அதோட இது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா 10% 20% வித்தியாசம் ஒண்ணும் பெருசா எல்லாம் இருக்காது. ஆனா பட்ஜெட்லாம் கம்மி தானே ப்ரோ இது வந்து இந்த சைரன் பட்ஜெட்லாம் கம்மி, லோ பட்ஜெட் தானே அப்படின்னா பட்ஜெட் மேட்டர் இல்லைங்க, ஹீரோட வேல்யூ மார்க்கெட் மார்க்கெட் சொல்றீங்க மார்க்கெட். விஷால் ஒரு ஸ்டேஜில் இருந்தார்ல அந்த மாதிரி ஆகிட்டார் இவர், 3 கோடி 4 கோடி தமிழ்நாடு அந்த மாதிரி ஆகிட்டார். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ ஜெயம் ரவி வந்து தக்லைஸ் தான் தனி ஒருனே ஹோல்டில் போட்டிருக்காரு, தக்லைஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ப்ரோ அலைபேச்சில். ஆமாம் தக்லைஃபுக்கு போகிறாங்க ஷூட்டிங். இப்ப அந்த ராஜேஷ் படம் இருக்கு, தக் லைஃப் இருக்கு, வேற எதனா படம் இருக்கா ப்ரோ கேம் ரவிது? ஜீனின்னு ஒரு படம் இருக்கு, ஒரு ரெட் ஜெயிண்ட் ஏதோ ஒரு படம் இருக்கு, லவ் ஸ்டோரி ஏதோ ஒரு படம் அதுவும் இருக்கு. ஆமா அவங்க உதயநிஸ்லனுடைய அவங்க ஒய்ஃப் கிருத்திகா உதயநிஸ்லன் எடுக்கிறாங்க, அந்த படம் இருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. காதலிக்க நேரம் இல்லையா? காதலிக்க. ஆமா ப்ரோ ஆமா. ப்ரோ இன்னைக்கு வைபவ் படத்துல ஏதோ லான்ச் நடந்தது ரணம்ட்டு, அது எப்படி ப்ரோ? அது வைபவுக்கு கடைசியா ஹிட்னா எந்த படம் ப்ரோ? தெரியலையே. மேயாதமான் ஓடிச்சுல ஓரளவுக்கு, மேயாதமான் ரிலீஸ் டேட் தப்பு, ஓரளவுக்கு ரீசெண்டா போச்சு அந்த படம். சரி கோபி ஓகே முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஒரு கண்டன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம் நீ தான் சொல்லணும்னு பார்த்தேன். அது பரவாயில்லையா? ஏகே ஃபேனா? அவர் ஏகே ஏகே பேரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் ப்ரோ வரார். அசிங்கப்படுத்துறதுனா? ஆமாம் நீங்கள் இருக்கிறதுல எது வீக்கஸ்ட் பாயிண்ட்டோ அதை எடுத்து டிபேட் பண்ண வரீங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உங்களை கலாய்க்கு நிற்கிறேன். டிபேட் பண்ணலை. எல்லாரையும் மீட் பண்ணிட்டான். என்னாச்சு? கை நழுவி போயிட்டு இருக்க. சொல்லுங்க கோபி, நீங்க அதான் வீக் பாயிண்ட் தானே எடுத்து வருவீங்க அஜித்தை டிபேட் பண்றதுக்கு? ஏங்க வீக் பாயிண்ட் எல்லாம் இல்லைங்க, எனக்கு அந்த இது வந்து ரொம்ப கேவலமா பேசியிருந்தாருன்னு சொல்லி. கேவலமா பேசுறது நீங்க இங்க வேற எடுத்துட்டு வந்து ஞாபகப்படுத்தி எல்லாரையும் பேச சொல்றீங்க. ஏங்க அது வந்து அப்படிலாம் அப்படி என்னையே பிரச்சனை பத்தி எவ்வளவு பேசுறாங்க, எல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்றாங்க. இன்னும் சொல்லிட்டாலே உங்களுக்கு ஒத்துக்கிட்டு வருது, நீங்க பதில் சொல்லுங்க அவ்வளவுதான். இப்ப விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பதில் சொல்லல அந்த மாதிரி பேசும்போது. பண்ணுவாருன்னா எல்லாரும் யாராலையுமே வந்து டிஃபெண்டே பண்ண முடியாத மாதிரி இவர் கொண்டு போயிருவாரு. ஏய் எல்லாருமே கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க, திட்டதான் செய்வாங்க, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா அதுக்குதான் பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் அரசுக்கு வந்துட்டாருன்னு பேசுறாங்க, நீங்க அரசுக்கு வரதுனாலும் பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆஹ் சம்மந்தமே இல்லாம அஜித் எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அதான் புரியல. விஜய்க்காத ஒரு நியாயம் இருக்குது அடிக்கிறது, காரணமே சொல்ல முடியுங்க. அஜித்தையும் திட்டினா இதுக்கு வந்துருவாரு சொல்லிட்டு திட்டுறாங்க, வந்துடல பாலிடிக்ஸ் வந்துருவாரு சொல்லி திட்டுறாங்க. எனக்கு காலையில ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதுதான் அண்ணனுக்கு ஏதோ ஒரு 2-3 லட்சத்துக்கு ஏதோ வந்துருச்சு பொழுதுக்கிறது, காசு செலவுக்கு இது பண்ணுவான். காசு கொடுத்துக்க திட்டணும்னா அப்படின்னா காசு கொடுத்துட்டு வந்து திமுக அதிமுக திட்டுவாங்க, இவங்க ஏன் காசு கொடுத்து உங்களை திட்டணும்? ஏங்க திட்டுனா இல்லைங்க, திட்டுனா வியூஸ் வரும்லங்க, மில்லியனுக்குலாம் வியூஸ் போச்சுன்னா அதுக்கல்ல கண்டென்ட். இவங்க ஏன் உங்களை பத்தி பேசணும்? ஏங்க அதான் வியூஸ் போன்றதுக்காக நான் பேசிருப்பானுங்கன்றான். நீங்க லிஸ்ட்லயே கிடையாது, இவங்க செலவு பண்ணி ஏதாவது திட்டுனா கூட திமுக அதிமுக பிஜேபின்னு திட்டணும்.
உங்களெல்லாம் லிஸ்டே வச்சுக்கிறது இல்லை இவங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. வெற்றி கழகமா மாத்திட்டாங்க, அவங்க வேற ரூட்டுக்கு போயிட்டாங்க. இன்னுமே வந்து அதே தாட்ல அதே கற்பனையில இவங்க அது இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு விடாமரிச்சுக்க நெகட்டிவ் வியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க உங்களை கடந்து போயிட்டாங்க வேற எங்கயோ. அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்றது தெரியும். இப்போ பிக்சர்ல இல்லாத அஜித்த கூட்டு வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்களே எல்லா இன்டர்வியூலயும் அவரு, அதுக்காக தான். அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாரு என்ன என்ன காரணம் எதுக்கு என்ன எது. ஓபிநாத் தான் கண்டுபிடிக்கணும். இல்ல இதுல வந்து விஜய் சொல்றதுக்கு அர்த்தம் என்ன விஜய்? நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அப்படி இருக்குமோ ஒருவேளை ஒருவேளை அஜித் திட்ட ஆரம்பிச்சா சேர்ந்து விஜய் ஃபேன்ஸ் திட்டுவானுங்க. அது அது ஒரு சண்டையா நடக்கட்டும் போயிட்டாங்க. லால் சலாமிக்கே நேட்டிவ் போட மாட்டேன் சொல்லி திமுக கூட வந்து வம்பளுத்துட்டு போவாங்க. உங்களெல்லாம் அவங்க வந்து மதிக்கவே இல்லை. குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காதிங்க, குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காதிங்க. உங்க நீங்களாம் வலி பெச்சு அந்தனன் பிஸ்மி இதோட போய்க்கோங்க. அவங்க திமுக அதிமுக ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதே சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்க போறாரு, ஏடிஎம்கே சிலருக்கு ஐக்கியமா போறாரு. கொடுங்க கொடுங்க, யார் வேணாம்னா ஆதரவு இல்ல இது நேரத்தை அங்க அந்த கட்சியில ஐக்கியமா போறாரு போ ஆகுங்க. அஜித் எப்பவுமே என்ன சொல்றாங்க, ஜெயலலிதாவே ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க அஜித்த வந்து கட்சி எனக்கு அடுத்து நீ எடுத்துக்கோன்னு சொல்லி. அது உண்மையா இறந்ததுல இருந்து அந்த கதையை ஓட்டினாங்க. இதெல்லாம் வந்து எப்பயுமே ஓட்டுற கதை தான். என்ன பண்ண முடியும், சசிகலா கூடிய இருந்த சசிகலாவுக்கே அவங்க கொடுக்கல சாகர வரைக்கும். இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு தான் இருப்பாங்க. என்ன சொல்லுங்க இல்ல ப்ரோ, நான் ஒருவேளை அஜித் வந்து கட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு மாதிரி அரசியலுக்கு வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அப்ப போய் அப்ப போய் அவர் வந்து மங்கத்த படத்தோட புரிசரியா தெரியுமா அவருக்கு? அவர் படத்துல நடிச்சாரு, அப்ப கூப்பிட்டு கொடுப்பாங்கன்னா ஜெயலலிதா மிஸ்டர் அஜித் வாங்க எனக்கு அப்புறம் நீங்க தான் அதிமுக கொடுப்பாங்க என்னத்தையோ உருட்டிட்டு லாஜிக் இல்லாம. ப்ரோ லாஜிக்கா இல்ல ப்ரோ, இது ஹைதராபாத்ல எப்பயுமே அப்படிதாங்க பில்டப்லயே ஓடுறதுதான், வேற என்ன பண்ண முடியும். புரூனே இளவரசி பார்த்தாங்க, பார்த்து மறந்துட்டாங்க, அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இதெல்லாம் யாரு கேள்விப்பட்டது, எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? ஸ்ப்ரெட் பண்ணது இந்த ரூமர்ஸ் தான். என்ன கருத்து இல்லை கொடுங்க, நான் சொல்ல விரும்பல எதுவும். நான் கார்த்திக் ப்ரோ இப்படி சொல்றீங்களே, இப்ப 1996 எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தது இல்ல, அதெல்லாம் என்ன சொல்வீங்க? யாருக்கு யார் 1996 திமுகக்கு சப்போர்ட் பண்ணாங்க? திமுகக்கு சப்போர்ட்லாம் பண்ணல அவரு, அவர் ஏடிஎம்கே வந்த கடவுளாலேயே மன்னிக்க முடியாது சொன்னாரு. ஆமாம், அப்போ ஏடிஎம்கே தோத்துருவாங்கன்றது உலகத்துலேயே தெரியும், ஜெயலலிதா தோத்துருவாங்கன்றது. அப்போ வந்து அவங்க வந்து வளர்ப்பு பையனை கல்யாணம் பண்ணது, அவங்க மேலே இருக்க ஊழல், அவங்க வந்து ரொம்ப அரகண்டாக இருந்தாங்க அப்படின்றதுலாம் உலகத்துலேயே தெரியும். அப்போ வந்து கடைசியாக ஒரு களை தூக்கி போட்டு, அந்த களை தூக்கி போட்டது நான் தான், செத்த பணத்துக்கு மேலே களை தூக்கி போட்டு அந்த பணத்தையே நான் தான் கொலை பண்ணேன்ற மாதிரி 1996 வந்து ஜெயலலிதா வந்தால் இந்த நாட்டை யாரை காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் 98 அவர் சொன்னார், அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஜெயிச்சு பாமக சொன்னார், பாமக ஜெயிச்சிட்டாங்களே அந்த எலெக்ஷனில் என்ன பண்ண முடியும் அகேன்ஸ்டாக பேசினார். அவர் பிஜேபி சப்போர்ட் பண்ணார், பிஜேபி தோத்துருச்சு என்ன பண்ண முடியும்?
இதெல்லாம் நடந்த விஷயங்க, இதெல்லாம் வரலாறு, என்ன மாத்த முடியுமா? பிஜேபி சப்போர்ட் பண்ணாம பிஜேபி தோத்துட்டாங்க, வாஜ்பாய்க்கு சப்போர்ட் பண்ணாரு, வாஜ்பாய் தோத்துட்டாரு. இல்ல கார்த்தி, இப்ப மானிமாக்கு வந்து ரெண்டு தொகுதி கொடுக்குறாங்க, காங்கிரஸ் நிக்கிற ரெண்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒண்ணு தான் கொடுப்பாங்க, ஒன்னே ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஒன்லயுமே வந்து ஆப்போசிட் கட்சியில இருக்கவங்க வந்து நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ப்ரோ, அந்த ஒன்லயுமே கை சின்னத்துல தான் நிக்கணும்னு கண்டிஷன் போட்டாங்களா ப்ரோ? ஆமா ஆமா, அப்படிதான் நிக்க வைப்பாங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியே வர முடியாத கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அதனால இந்த டைமாவது எதிர்கட்சியா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க. அந்த முயற்சியை பாராட்டுவோம். இருக்கட்டும் இவங்களுக்கு என்டிகேக்கு சின்னம் கிடைக்குமா கார்த்தி? அவங்க திருப்பி ஏதோ கோர்ட்டுக்கு போறாங்க. என்டிகேயோட சின்னம் தான் வேற யாரோ வாங்கிட்டாங்க. அவங்க மறுபடியும் ஏதோ கோர்ட்ல ஏதோ இது பண்ண போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. அது வந்து இப்ப கேஸ் நடந்தா கூட அடுத்த எலெக்ஷன்ல தான் கிடைக்குமான்னு சொல்ல முடியும் ப்ரோ. இந்த எலெக்ஷன் அவங்க நியூ சிம்பிள் தான் போயிடும். இந்த எலெக்ஷன்ல கிடைக்காது ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி தர முடியாது? நேஷனல் எலெக்ஷன்ல தர முடியாது. இல்ல, யாருக்கு இன்னும் அலோகேட் பண்ணல அதெல்லாம் தெரியல, பாப்போம். ப்ரோ, கர்நாடகால சவுக்கு சொல்லிட்டு இருந்தா வேற ஒரு பார்ட்டி கொடுத்துட்டாங்க கார்த்தி. அது வந்து ஒரு 11 மாநிலத்துல அந்த கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி, சோ அதே பார்ட்டி தமிழ்நாட்டுல நிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த டைம்ல. ஆமா, அவர் வந்து பிஜேபி தானா? பேருக்கு 4-5 தொகுதியில போறாங்க. அது கட்சி சிம் கலர்லாம் கூட பிஜேபி மாதிரியே இருக்கு. கிடைக்கலாம் வேற தொழில், வேற சிம்பிள் நிக்க வேண்டிதான். என்ன பண்ண முடியும் அண்ணன்? இதை வச்சே பிரச்சனை பண்ணலாம். ஒரு 15 மேடையில என்னை பார்த்து பிஜேபி நடுங்கியது இந்தியா அறந்தது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் மிரண்டது அப்படின்னு பிரச்சனை பண்ணலாம். அது யூஸ் தான் ப்ரோ. அது பிரச்சாரம் எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. இப்ப வந்து ஒரு நியூ சிம்பிள் வச்சுட்டு இந்த 2-3 மாசத்துல அந்த 6.8 வந்து திருப்பி தக்க வச்சுக்க முடியுமா? பண்ணலாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு ஒழுங்கா பண்ணலாம். ஆனா அவருக்கு ஆக்சுவலாகவே இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு குறைஞ்சிரும். அவர் ஈஸியாக காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், எனக்கு செம்பிள் கொடுக்கல அதனால ஓட்டு குறைஞ்சிச்சு. இல்லை உங்களுக்கு அப்படி பார்த்தா அந்த கேண்டல்லேருந்து இது விவசாயம் மாற்றினப்பையும் அப்போ இன்க்ரீஸ் தானே ஆச்சு அது. அதாங்க, ஆனால் அது வந்து ஈஸியாக காரணம் சொல்லிடலான்றேன். ஒருவேளை குறைஞ்சா கூட இதனால தான் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல, இன்னும் ஒண்ணு அவரு வந்து சொல்லி ஆகணும் இல்லையா, யாருக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு சென்ட்ரல் அப்படிங்கறத. ஏன்னா இப்ப யாருக்கு அவங்க என்டிகே யாரையுமே ரெஃபர் பண்ணது கிடையாது. லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷன்லயுமே, லாஸ்ட் டைம் எம்பி எலெக்ஷன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினாங்க? க்ளோஸ் டு 4% நாலு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். 4-5% தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷன்ல. இதுல கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 26 இதுல வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஆனா எம்பி எலெக்ஷன்ல 4-5% தான் வருவாங்கன்னு எனக்கு தோணுது என்டிகே. அதாங்க சொல்றேன், அப்படி வந்துச்சுன்னா வந்து சிம்பிள் கொடுக்கலாம் அதனாலதான் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிக்கலான்றேன். அது சொல்றதுதானே. ப்ரோ, இப்ப கட்சியில நிறைய பேர் வெளியே போயிட்டே இருக்கிறாங்களா ப்ரோ? கொஞ்சம் கொஞ்சமா அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த கட்சி, அந்த கட்சிக்கு ஓட்டு வந்து சீமனுக்காக மட்டும்தான், யாருக்காகவும் ஓட்டு கொடுக்கல. ஆனா க்ரௌட் ஃபண்டிங்லயே எப்படி எல்லா ஃபுல் பார்ட்டி இதை மேனேஜ் பண்றாங்கன்னு தான் தெரியல அந்த இதுல.
மீதி எல்லா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்னு ஒரு இது இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌட் ஃபண்டிங்லேயே எல்லாத்துக்கும் எல்லா எக்ஸ்பென்சஸையும் எல்லாத்தையுமே அதில் தான் ஃபண்ட் பண்ணி கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியாமலாம் இல்லை, பண்ண முடியும். பட் க்ரௌட் பண்ணாங்க இல்லைங்க. க்ரௌட் ஃபண்டிங்கிறது வந்து ஜென்ரல் பப்ளிக்கா இல்லை எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த அப்ராட்லேருந்து வர இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அப்ராட்ல இருந்தெல்லாம் அடிமையில் அதெல்லாம் கிடையாது. இங்கேயே பண்ணுவாங்க ப்ரோ எல்லாருமே. இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னா நாளைக்கு ஒரு 50,000 கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் சேர்ந்து, ஆளுக்கு 1,000 சேர்த்து. இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1,000 கொடுக்க மாட்டாங்களா என்ன? எனக்கு கொடுப்பாங்கல்ல. அப்போ சீமானுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ என்ஐஏ சோதனையிலே சொன்னாங்களே இப்போ ஏதோ ஃபாரின்லேருந்து இவங்களுக்கு ஃபண்டு வர டாக்குமெண்ட்லாம் எடுத்து. சீமானுக்கு வரல, சீமானுக்கு வரல. இல்லை இப்போ பார்ட்டிங்கிறது வந்து ஒரு பக்கம் வச்சா கூட, இப்போ அவரோட பர்சனல் இதுக்கு வந்து இப்போ அவர் என்ன அவர் பண்ணுறாருங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு இல்லையா? அவர் என்ன ஆக்குபேஷன் அவருக்கு? இப்போ அவர் டைரக்டரும் கிடையாது, இப்போ பார்ட் டைம் ஆக்டராக தான் நடிக்கிறாரு. ஏதாவது ஒன்று ரெண்டு படம் இந்த கேள்வியெல்லாம் ஒரு 50 முடித்து கேட்டுருந்தீங்கன்னா நானும் ஸ்டாலின் கருணாநிதி இவங்களுக்கெல்லாம் யாருமே கேட்கவே இல்லை. இல்ல அவங்களுக்குலாம் தெரியும் இல்ல ப்ரோ, முதல்லே தெரியும் அவங்க என்ன ஃபண்டிங் எப்படி வருது எல்லாம் தெரியும். ஸ்டார்டிங் இப்போ சொல்லுங்க, அந்த கட்சி சீமான் மேல, சீமான் மேல பற்றா இருக்கவங்க அந்த மாதிரில சீமான் இல்லைங்க. எந்த கட்சியா இருந்தாலுமே காசு வந்து கேட்டா கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது, இது ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்காங்க. இல்ல கட்சிக்காக ஓகே ப்ரோ, நான் இது சொல்றது இப்ப நார்மல் பர்சனல் லைஃபுக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆக்குபேஷன், அவர் என்ன என்னவா இருக்காரு? அவர் கட்சி நடத்துறாருங்க அவ்வளோதாங்க. காசு வந்து கேட்டால் கொடுப்பாங்க அவருக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் தெரியும்? பேசிக்காக 100 பேருக்காக அவர் காசு, 100 பேர் தெரியும். ஒரு ஓரளவுக்கு கட்சிக்கு கொஞ்சம் போட்டுட்டு சிலதெல்லாம் அவர் பர்சனலுக்கும் யூஸ் பண்ணிப்பார், அப்படி தானே? அப்படி சொல்லுங்க, அதான் தான் ஓகே. ப்ரோ இப்ப அவர் வீடே ஏதோ சொன்னாரு ப்ரோ, 2.5 லட்சம் ரூபாய் வாடகை தராரு. வீடே 2.5 லட்சம் வாடகை? ஆமா, அது கேட்டா கொடுப்பாங்க. தம்பி வீட்டு வாடகை கட்டணும், ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னா 20,000-30,000 அனுப்புறதுக்கு ஆள் இருக்காங்களே, என்ன பண்ண முடியும்? ஏங்க இதே கமலஹாசன் வந்து விஸ்ரோம் படத்தப்ப எனக்கு வீடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னப்ப வீட்டு பத்திரம் எடுத்து போயிருந்தவங்க எவ்வளவு பேர்த்த பாத்தீங்கன்னா? அப்புறம் என்ன, அது வந்து என் வீடு வச்சுக்க தலைவா? ஆமா ஆமாங்க, அது வந்து ஒன் டைம்ங்க. அப்படிதாங்க, ஒன் டைம் கிரைசிஸ்ங்க. இது வந்து இவர் லைஃப் லாங்கே இப்படி ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கற அதானே டிஃபரன்ஸ் உங்களுக்கு? அதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும் ப்ரோ, அதான் சொல்றேன் திரும்ப திரும்ப, அது பண்ண முடியும். உங்களுக்கு 100 பேர் தெரியும், சரியா? எனக்கு 200 பேர் தெரியும், சீமானுக்கு 100,000 பேர் தெரியும், சீமானுக்கு, சீமான 1 கோடி பேத்துக்கு தெரியும். அவர் எங்க கேட்டாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் மீன்ஸ் காசு கொடுப்பாங்க. பெரிய விஷயம்தான் ப்ரோ ஆக்சுவலி. ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும் ஜெயிக்கல கேட்கலன்னு சொன்னாலும், ஆனா இப்ப திரள் நிதி எல்லாம் இது பண்றாங்க ப்ரோ, திரள் நிதி கொடுக்கணும் அப்ப கேக்குறாரு ப்ரோ. ஆமாங்க, அதே மாதிரி எலெக்ஷன் ஏதாவது தொகுதியில அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நிறுத்திட்டாங்கன்னா அந்த டெபாசிட் காசு இப்ப திருப்பி யாரு கொடுக்குறது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு ப்ரோ. குரு அதெல்லாம் 10,000 ரூபாங்க சும்மா ஏதோ என்ன, எவ்வளவு டெபாசிட் கட்டுறாங்க? 10,000 தான் கட்டுறாங்க. அவங்க என்ன எத்தனை தொகுதியில் டெபாசிட் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட்? கேட்டா குடுக்க போறாங்க. இப்போ கோபி நடத்துட்டு நான் கேட்குறேன், கோபி ஒரு 20,000 அனுப்பு அப்படின்னு அனுப்ப மாட்டாரா? அந்த மாதிரி வாங்குற மாதிரி எனக்கு கிஃப்ட் வச்சேன்.
ரம்மி சர்க்கிள்களை அடிதான் அனுப்புவாரு. வாங்க நம்ம இருக்கா. ஆமா ஆமா. என்ன கோபி இன்னும் விளையாடுறீங்களா? எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும் கோபி? ஒரு 10,000 இருந்தா நல்லா இருக்குங்க. எதுக்கு ரம்மி விளையாடுறதுக்கா? ரம்மி விளையாடுறதுக்கு இல்லைங்க, கடன் அடைக்கிறதுக்கு. ரம்மி விளையாட வைக்கிறதா? எப்படி ரம்மி விளையாண்டா கடனா? அதுதான் ப்ரோ அவர் இன்டைரக்டா சொல்றாரு. ரம்மி விளையாண்டா ரம்மி விளையாடலையோ? ஒரு கஷ்டப்பட்டு நகை வாங்கினேன், ஒரு 4 கிராம் கோல்டு எடுத்தேன் காயினா, அது ஒர்க்கான சூழ்நிலை எல்லாம் திருப்பி வாங்கின மாதிரி. அதுக்கும் பெரிய செலவெல்லாம் ஆகாது. சின்ன வீடு வச்சிருக்கியா? அப்படியும் இல்லையே. அதுவும் இல்ல. அப்புறம் என்னவே உனக்கு செலவாகும் தெரியலையே. நானும் நானும் மண்டே போட்டு குறைஞ்சுக்கிறேன். என்னடா வந்துட்டு எப்படா செலவு பண்றோம்? எவ்வளோ ப்ரோ சம்பளம் உங்களுக்கு? என்ன என்ன எலக்ட்ரிக்கல்ல தானே ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க இப்போ? ஆமாம்மா. ஓன் கடையா எப்படி வேலை பார்க்குறீங்க? இல்லை ஓனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா தான் வருமானம். ஆனால் இருந்தாலும் இங்கிட்டு தான் பண்ணுறதே தெரில. என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. சரி ஓகே, மேட்ச் பண்ணுவோம். ப்ரோ இப்ப இந்த வந்துருக்குல்ல ப்ரோ, ஒரு மாசம் சிறையில இருந்து அது கம்பல்சரி இருந்துதான் ஆகணுமா இல்ல ஜாமீன்லாம் கிடைக்குமா ப்ரோ? அதுல அவருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாருங்க, கொடுத்தாங்க மேல் முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாருன்னா ஒரு மாசத்தை 3 மாசம் ஆக்கி விட்டுருவாங்க. ரொம்ப வாய் இஷ்டத்துக்கு ஜெடிக்கெல்லாம் போக மாட்டாருங்க அவரு. இதுக்கப்புறம் வாயெல்லாம் முடிக்குவார். கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியதுதான் இதுக்கப்புறம். சரி ப்ரோ.